நமஸ்காரம் அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். கந்தர் சஷ்டி பெருவிழாவானது ஸ்ரீவத்சத்தில் சீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 6 நாட்களும் ஸ்ரீவத்ச பக்த ஜனங்கள் அவரவருக்கு இயன்றவரையில் அவரவர்களுக்கு தெரிந்தவரையில் எப்படியெல்லாம் பக்தி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர் நிகழ்வுகளாக சுவாமிக்கு அர்ச்சனை, அலங்காரம், அபிஷேகம், பாடல்களால் ஆராதனைகள் இப்படி ரொம்ப சீரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று ஸ்ரீவத்சத்தின் ஆஸ்தான வித்வானான திரு டிஎஸ்ஆர் சாஸ்திரிகள் அவர்கள் சுப்பிரமணிய புஜங்கம் பற்றி நம்முடைய இன்று உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்பாக இறைவணக்க பாடல் பாடி திருமதி ஜானகி சுப்பிரமணியம் அவர்கள், கலைமாமணி ஜானகி சுப்பிரமணியம் அவர்கள் இறைவணக்க பாடல் பாடி நிகழ்வை இதே துவக்குவார்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்த்ராதி மிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. ஜயானந்த பூமஞ்சய பாரதாமஞ்சயானந்தமூர்த்தே ஜயானந்த கீர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷபந்தோ ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். ஜயானந்தபூமன் ஜயாபாரதாமன் ஜயானந்தமூர்த்தே ஜயானந்த கீர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷபந்தோ ஜயத்தும் சதா முக்திதானேசூனோ ஜயத்தும் சதா முக்திதானேசூனோ ஜயத்தும் சதா முக்திதானேசூனோ. ஜய வல்லி தேவசேனா கந்தஸ்மரணம் ஜய ஜய சுப்பிரமணியம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹர. ஜுஷ்டோ வாசோ பூயா சஞ்ஜுஷ்டோ வாசஸ்பதயே தேவி வாக் யத் வாசோ மதுமத் தஸ்மின் மாதா ஸ்வாஹா சரஸ்வத்யை பிரணோயச்ச புவஸ்பதே தனதா அசினஸ்த்வம் பிரணோயச்சத்வர்யமா பிரபகஃ பிரபிருஹஸ்பதிஹி ப்ரதேவாஃ ப்ரோதசூனிருதா ப்ரவாக் தேவீ ததாது நஹ ஸ்ரீவாக்தேவ்யை நமஹ. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம்
दासीभूत समस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दगडाक्षरब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां कुमारेशसूनो गुहस्कन्दसेनापते शक्तिपाणि मयूराधिरूढ पुलिन्दात्मजागान्तभक्तार्तिहारिन्ने प्रभो तारकारे सदा रक्षमां त्वं श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अस्मदाचार्यवर्येभ्यो नमः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत् श्री आञ्जनेयस्वामिने नमः सुगं च मे शयनं च मे सूषा च मे सुदिनं च मे வேதம் பிரார்த்தனை பண்ண பிரகாரம் இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு புண்ணியமான சுதினம். ஷஷ்டி மகோத்சவம் உலகம் பூரா ரொம்ப வசதியாக கொண்டாடப்படக்கூடிய பெரிய திருவிழா. அது இந்த திருவிழாக்கு பிரதானமான இடம் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு பல பெருமை உண்டு அல்வால் ஆரம்பித்து. ஆனால் பெருமையான விஷயம் வந்து திருநெல்வேலிக்கு பல பெருமை உண்டு. அதில் சரியான பெருமைங்கிறது திருச்செந்தூர் தான். திருநெல்வேலியில் உலகம் பூரா கொண்டாடக்கூடிய திருவிழா, பாரத தேசத்தில் அத்தனை பேரும் வந்து கலந்துக்கிற திருவிழா திருச்செந்தூரில் பண்ணக்கூடிய ஸ்கந்தசஷ்டி மகோத்சவம். காரணம், எல்லா சுவாமிக்கும் நிறைய உபாசனைகள் ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணினா தான் அந்த சுவாமியை நம்ம அடைய முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பக்தியே பண்ண தெரியாதுக்கு, ஸ்லோகம் தெரியாதுக்கு, உபாசனா வழி தெரியாதுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அது மட்டும் சொல்லிட்டு அரோஹராக்கு அர்த்தமும் தெரியாதுக்கு அகோராத்திரம் உபாசிக்க ஒரு மூர்த்தி உண்டு சொன்னால் அது முருகன் தான். அது அந்த நிறைய பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, உபாசிக்கிற முறை தெரியாதுக்கு பக்தி மட்டும் தெரிஞ்சால் போகிறது மட்டும் இல்லை, பக்தியும் என்னதையும் தெரியாதுக்கு உபாசிக்கிற வாழ்க்கும் அனுகிரகம் பண்ணுற மூர்த்தி முருகன். அப்பேற்பட்ட உயர்ந்த வைபவமான ஷஷ்டி மகோத்சவம் நம்மளுடைய ஸ்ரீவத்ஸ க்ஷேத்திரத்தில் 6 நாளைக்கு விமரிசையாக காத்தால அங்கே உள்ள சன்னதியில் அபிஷேகங்கள், ஆராதனைகள், திருப்புகழ் பஜனைகள், பாட்டுகள், சாயங்காலவெள்ள சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனைகள், உயர்ந்த மந்திரம் அது. அது பண்ணியாச்சுன்னாக்க சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை பண்ணி பலப்பிராப்தி அடையாதவளே கிடையாது. கொஞ்சம் பெரிய ஒரு பிரயோகம் அது. 1.5 மணி நேரம் ஆகும் சரியாக பண்ணியாச்சுனாக்க. சத்ரு சம்ஹாரம்னாக்க சத்ரு அழிக்க மாட்டார் சுவாமி, சத்ரு பாதை அழிப்பர். அந்த மாதிரி பண்ணக்கூடிய உயர்ந்த ஒரு ஆகமத்தில் உள்ளக்கூடிய மந்திரத்தினால் பூஜையெல்லாம் பண்ணி உள்ள எல்லா மக்களுக்கும் நம்மளை சேர்ந்தவாளுக்கும் உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் எல்லா விதமான காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்லக்கூடிய ஆத்மசத்ருவெல்லாம் அழிக்கிறதுக்கு உயர்ந்த ரீதியாக நடந்துட்டுருக்கு. உயர்ந்த வைபவம் ஷஷ்டி மகோத்சவம். அதில் பிரதான தேவதை சுப்பிரமணியர். இந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கிற விஷயமும் ஜலசியம் சொல்லக்கூடிய மாத்சரியம் சொல்லக்கூடிய பொறாமையும் எல்லா யுகத்திலையும் எல்லா நூற்றாண்டுலையும் எப்பவும் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம புராணத்தில் பார்த்துட்டுருக்கோம். அது எல்லாரையும் பாதிக்கும். அது தபஸ் இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த குரோதமோ மாத்சரியமோ இந்த ஜலசியோ பாதிக்காமல் இருக்காது அப்படிங்கிறதுக்கு பல சரித்திரங்கள் உண்டு. அந்த சரித்திரத்தினுடைய உத்பவம் தான் சுப்பிரமணிய புஜங்கம். அது உருவான கதை
சங்கர பகவத்பாதாச்சாரியால் எட்டாவது நூற்றாண்டில் அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கார். 32 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கள், ஷண்மத ஸ்தாபனங்கள் எல்லா சுவாமி பேர்லேயும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி ஒரு ஞான வைராக்கிய மோட்ச கிரந்தங்கள்லாம் பண்ணி வேதத்துக்கு பாஷ்யங்கள்லாம் பண்ணி சங்கர பாஷ்யங்கள்லாம் பண்ணி நிறைய சாதித்து ஹிந்து மதத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு ரூட்டு போட்டு கொடுத்த புண்ணிய புருஷர். அவர் ஒரு கலைஞர், ஒரு புலவர், ஒரு புண்ணிய புருஷர். என்னதான் வந்து அவதார புருஷராக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு யசஸ் கீர்த்தி வரும்போதும் அவளை சேர்ந்த புலவாளுக்கு அவன் மேலே குரோதம் வருதுங்கிறது என்றைக்கும் உண்டு. தபஸ் இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் பண்ண மாட்டானோ, அவள்லாம் பண்ணினா அந்த ஏவல் பின்னி சூழ்நிலை அவளை பாதிக்காதோன்னு கிடையாது, எப்போ உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சங்கர பகவத்பாதாச்சாரியாளுக்கு சர்வஜ்ஞ பீடம் அப்படின்னு ஒரு புரஸ்கார், எல்லா கலையும் தெரிஞ்சவர், எல்லா கலையும் தெரிஞ்ச அந்த புரஸ்காரத்துக்கு சர்வஜ்ஞ பீடம்னு பேர். அந்த சர்வஜ்ஞ பீடத்தினுடைய புரஸ்காரம் வந்து யார் கொடுக்கறதுன்னு விஷயம் வரும்போது அதுக்கு ஒரே தகுதியானவர் பகவத்பாதாச்சாரியால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவர் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. தன்னை சேர்ந்த புலவரெல்லாம் அவளுக்கெல்லாம் வந்து ஒரே தெரிய மனசில் வந்து ஒரு வேகம் வந்து கொடுத்தோம். இந்த சாதாரண சன்னியாசி எனக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு யுத்தம் பண்ணுறா, எப்படியோ சண்டை கண்டை போட்டு அவள்கிட்ட இதை பண்ணி அவள் சொல்கிறார் எனக்கு சர்வஜபியோட வேண்டாம், எனக்கு அந்த புரஸ்காரெலாம் வேண்டாம், நான் சன்னியாசி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கிறார் அவர். இல்லை இல்லை, அதுக்கு ஒரே அதிகாரி நீங்கள் தான், உங்கள்கிட்ட தரதுனால அந்த சர்வஜபியோடத்துக்கு ஒரு பெருமை வருதோ இல்லையோ, அதுக்காக நீங்கள் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி அந்த மாதிரி நிறைய விருதுகள் புரஸ்காரெலாம் வாங்கி சன்னியாசியாக இருந்துட்டு தர்மத்தை நடத்தின்னு இருக்கார். அப்படி இருக்கும்போதும் பல புலவரில் பிடிக்காதவள்ள ஒருத்தருக்கு அபினவகுப்தன்னு ஒரு புலவர், அவர் புலவர் மட்டும் இல்லை இந்த பில்லி சூன்யம் ஆபிசார பிரயோகம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு புலவர். அவர் பிடிக்கலேன்னு சொல்லியாச்சுன்னா அதை பண்ண முடியுங்கிறது சித்தாந்த மாறுது. எல்லாத்தையும் ஒரு தபஸ் வேணும். நம்மளை சேர்ந்தவாளோ வெளி மனுஷாலோ நம்மளை எந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. இது ஒரு செய்தி சொல்லப்படுது இந்த இடத்துல. என்னதான் நம்ம தபஸ் இருந்தாலும் நம்ம நட்சத்திரம் பேரை வச்சுண்டு அதுக்கு யார் அதிகாரியோ அவளை பார்த்து ஆபிசார பிரயோகம் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இன்றைக்கி இருந்துட்டுருக்கு, அன்றைக்கும் இருந்துட்டு இருந்தது. நம்மள்ட தபஸ் உள்ள வரைக்கும் அது வராது. நம்மள்ட பண்ணுற தபஸ் இருக்க இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, யாராவது வந்து என்னை அட்டாக் பண்ண வந்தான்னா என்கிட்ட வரப்படாது. தபஸ் அதுக்கும் நமக்கு வேணும் போலையும் நம்மள்ட தபஸ் எப்படியோ இருந்துட்டுருக்குன்னு தெரியறது. ஆபிசார பிரயோகம் பண்ணி கஷ்டப்படுறான்னு சொல்கிறவா ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்துட்டுருப்பான், ஆனால் இருந்துட்டுருக்கான். எங்கள் வாத்தியாருக்கு ஒருத்தரை பண்ணிவிட்டான் 10 வருஷம் இருந்தாலே, வேதம் 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 சொல்லிகிட்டு இருந்த எங்கள் வாத்தியாருக்கு வேதத்தை நம்பின்னு இருந்தார். அவருக்கு ஒருத்தர் ஆபிசார பிரயோகம் பண்ணி எங்கள் வாத்தியாருக்கு வந்து இந்த வேதம் காப்பாற்றும் வேத மாதா காப்பாற்றுப்பா இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு திடமாக இருந்த அவருக்கு யாரோ ஒருத்தர் பண்ணிவிட்டா சேர்ந்தவா. உபாத்தியம் பார்க்கலேவர் அத்தியனம் பண்ணி வச்சு பாடசாலை நடத்திட்டு இருந்து வேதம் பதம் கிரமம் ஜட கனம் லட்சணம் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தவர் யாரோ ஒருத்தர் பண்ணிவிட்டா. அப்புறம் என்ன எடுத்து அந்த வேத மாதா காப்பாற்றி மறு பிரயோகம் மாற்றி பண்ணி கேரளாவுக்கு போய் அவர் சரியாகிட்டாருங்கிறது வந்து சரித்திரம். இப்போ லேட்டாக நாங்கள்லாம் பார்த்த சரித்திரம். ஆகவே நம்ம தபஸ் வந்து நம்மளை யாராவது எதை பண்ணினா கூட அது ஒன்றும் ஆகப்படாதுங்கிறதுக்கும் ஒரு தபஸ் வேணும். இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி நம்ம அதை நம்பி ஆகணும். ஏன்னா நம்மளை நம்ப முடியும். திருஷ்டின்னு சொல்கிற மூலியம் நம்போ எல்லோரும் நினச்சிட்டுருக்காடா, சுற்றி போடுறது எல்லாம் பண்ணுற போலையும் புருஷனிகா சுற்றுறது எலுமிச்சை சுற்றுறது வச்சுட்டு இருக்க திருஷ்டியை நம்புகிறோம்.
அப்பா பேரன் பேத்திக்கு திருஷ்டி வரப்படாதுன்னு நம்பின்ட்டுருக்கோம். ஆற்றுல வாசலில் வந்து எலுமிச்சு பழம் தொங்க விட்டுருக்கோம், இல்லை ஒரு ஆமையோடைய ஒரு பொம்மை தூக்கி வச்சுட்டுருக்கோம். இதெல்லாம் என்ன அர்த்தம் இதுதானே? இதுலேயே பெரிய விஷயம் ஆபிசாரம்னு பேர், பில்லி ஏவல் சூன்யம்ங்கிற மாதிரி. அதுக்கும் மனுஷாக இருந்துட்டுருக்கா, இன்றைக்கும் இருந்துட்டுருக்கா உலகத்தில். நம்மள்கிட்ட பண்ணுற தபஸு நம்மளை காப்பாற்றின்ட்டுருக்கோங்கிறது தான். அப்போ ஏற்பட்டு ஆயிசங்கருக்கே ஒருத்தர் நம்மளுட்டான் ஒரு ஆபிசார பிரயோகம் பண்ணி ஏவி விட்டுட்டான். ரொம்ப நாளைக்கு பகவத் பாதர் உரை வயத்து வலி கண்ணு ஜிவு ஜிவுன் இருக்கு, ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சி போடுது, வாயில் பேச்சு வரல, கைகாலெலாம் பிடிச்சி இழுக்கிறது. சங்கரனுடைய பரமேஸ்வரன் அவதார புருஷர் அவர், பரமேஸ்வரனே அவர் சங்கராச்சாரியில் வந்திருக்காங்கிற மாதிரி சரித்திரம் வந்து கொடுத்து என்னதுன்னு தெரியல. ஆனால் நினச்சிருந்தார் மனுஷனாக பிறந்தாச்சுன்னா இதெல்லாம் வரத்தானே வரும் அப்படின்னு பொறுத்துட்டு இருந்தார். ரொம்ப நாளாச்சு தீரவே இல்லை அது. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலமும் வந்து கொடுத்தோம்னாக்க எத்தனை நாள் இருக்குன்னு ஒரு கணக்கு உண்டோ அது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அது வரைக்கும் யாரும் ஒருத்தர் வரமாட்டா, நமக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டா, ஒரு டாக்டர் கிடைக்க மாட்டா, ஒரு ஜோசியால் வரமாட்டா. அது தீரும்போது எல்லாம் நடந்துட்டுருக்கோம். இது சாதாரண கருத்து. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுவிட்டு என்ன ஈஸ்வரா இந்த மாதிரி என்ன ஒரு மகானை படைச்சுவிட்டு உடம்பில் என்னை சிந்திக்கப்பட முடியாதுக்கு சரீரத்தில் சிரமம் கொடுத்துட்டு இருக்கேன் பகவானே என்ன பண்ணுறதுன்னு புலம்புறார். அப்போ பரமேஸ்வர அவதாரம் தான், ஆனால் பரமேஸ்வரர் வந்து பிறக்கலை. இவர் வந்துட்டாருன்னா இங்கே ஸ்ரீநாசர் டூலெட் போர்டாக போட்டிருக்கு இல்லை, ஒரு அம்சம்தான் வந்திருக்கு பிறந்திருக்கு இல்லையா. அப்போ சொப்ரத்தில் வந்து அவர் கோகர்ணத்தில் இருந்துட்டுருக்கார், கோகர்ணம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்துட்டுருக்கா கர்நாடகாவில். அப்போ பரமேஸ்வரன் சொப்ரம் சொல்கிறாரா, நீ ஏதோ ஒரு ஜென்மாந்திர பாபத்தினால அனுபவிச்சுட்டு இருக்க, அதுக்காகத்தான் உனக்கு வந்து ஒருத்தனை வந்து ஆபிசார பிரயோகம் பண்ணிவிட்டான். அது தீரப்போகிறது, அதுக்கு முன்னால் அது சரியாக தீர்றதுக்காக நீ இன்னும் ஒரு பிரயோகம் பண்ணியாகணும், பிராயசித்தம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்ல, ஜெயந்திபுரம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் அந்த ஊரில் உள்ள முருகன் இருக்கார், வியாதியை போக்குவர், கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவர், நல்ல புத்தியை கொடுப்பர், பாபத்தை போக்குவர், புண்ணியத்தை கொடுப்பர், நல்ல லோகத்தை கொடுப்பர். இதுக்கெல்லாம் மேலே பூஜை பண்ணுறவாளை தன்னோடையே சேர்த்துன்னு விடுவர். மறுபிறவி சொத்து பேசலை, தன்னோடையே சேர்த்துன்னு விடுவர் அப்படின்னு. ஒரு சுவாமிக்கு இல்லாத பெருமை அந்த ஜெயந்திபுரம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன்கிட்ட உண்டு. நீ நாளைக்கு உடனே போய் அந்த அவரை பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, பண்ணியாச்சுன்னா உனக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சரித்திரம். இன்னொரு பார்வை, பரமேஸ்வர அவதாரமான ஆயிசங்கரர் அவர் சன்னியாசி தானே, இது ஒரு பார்வை. இந்த சிரமமோ துக்கமோ வியாதியோ வயிற்று வலியோ அவருக்கு ஒன்றும் பண்ணலை, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பண்ணி இருந்துன்னு காமிச்சா தான் மக்கள் ஏற்றுப்பாங்கிறதுக்காகத்தான் இவராகவே ஒரு ட்ராமா செட்டப் பண்ணி நம்மளாம் வந்து பாமரால் தானே. அவர் பண்ணிருக்கான்னு சொன்னால் தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இறங்கி வந்து பண்ணின ட்ராமாங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வை அதுக்கு. அதுக்காக வேண்டி ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தாக்க பகவான்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாளோ, எந்த மாதிரியெல்லாம் இறங்கி வந்து அழுவாளோ, ஹோன்னு அழுவாளோ, அதே மாதிரியே பண்ணின பாடல்கள் சுப்பிரமணிய புஜங்கம். 33 ஸ்லோகம் அது. ஸ்லோகம் அமைப்புன்னா அஷ்டோத்தரம், அஷ்டகம், தசகம், சகஸ்ரம் தானே இருந்துருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம், பவானி அஷ்டகம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம். இப்படி அஷ்டோத்திரமும் இல்லை, அஷ்டகமும் இல்லை, சாஸ்திரமும் இல்லைன்னு சொல்லியாச்சுனாக்க 33 நம்பரில் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அவர். 33ங்கிறது முருகனுக்கு வந்து 6 தலை இல்லையா, 6 தலை தரக்கூடிய 6 தலை அது. அந்த 33 ரெண்டாக சேர்த்தாச்சுன்னா 6ன்னு இருக்கோலையும் அதில் கூட வந்து 6 வரட்டுங்கிறதுக்காக வேண்டி 33 ஸ்லோகத்தை தயார் பண்ணி அதில் முருகன்ட்ட வந்து இவர் கதற மாதிரி இருக்கு. அவர் கதற மாதிரி இல்லை, நம்மளாம் எப்படி புலம்புவோம் பகவான்கிட்ட போய் இப்படிலாம் புலம்புங்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றவர் ஆயிசங்கரர். அவருக்கு தேவையில்லை,
அவருக்கு வந்து அடுத்த பிறவி கிடையாது, அடுத்த இது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் புலம்புங்கோ அப்படிங்கிற மாதிரி ஹோன்னு அவர் பார்த்து அழற மாதிரி ஒரு ஆத்திர என்ன கஷ்டம் உண்டோ எல்லாம் அதில் வருது ஸ்லோகத்தில். தனியாக பார்க்க வேண்டாம். இந்த 33 ஸ்லோகத்தில் மக்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் வருமோ, மனசா வாசா கர்மனா, பணத்தினால தனத்தினால யசஸினால கீர்த்தியினால வியாதியினால என்னெல்லாம் வருமோ, அது மட்டும் இல்லாதக்கு நமக்கு ஞான வைராக்கிய மோட்சம்லாம் பண்ணினா எதை பண்ணால் கிடைக்குமோ அதெல்லாம் எல்லாத்தையும் 33 கொண்டு வந்துட்டார் ஆயிசங்கரர். அவரே எல்லாம் கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு, அவரே கேட்குற மாதிரி. ஆனால் அர்த்தம் பார்த்தா தெரியும் இதெல்லாம் அவருக்கு எதுவும் தேவையே இல்லைன்னுட்டும். சன்னியாசிக்கு தேவையில்லை அவர் கேட்டது எதுவும் எதுவுமே. நமக்காக இறங்கி எடுத்து கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம் அது. அப்பேற்பட்ட புஜங்கத்தை அவர் வந்து அந்த பாடல்கள்லாம் பாடி க்ஷேமத்தை அடைஞ்சு மக்கள்லாம் புஜங்கம் தெரியாத மனுஷால் இருக்க முடியாது. அநேகமாக எல்லாரும் அந்த பாடின்னு இருப்பான், அர்த்தம் தெரிய வேண்டாம். ஒரு பக்கம் பாவங்கள்லாம் பகவான்கிட்ட கெஞ்சுற மாதிரி இருக்குது, அதுக்கெல்லாம் மேலே அவர் வாக்குனால் வந்த வார்த்தைகள் அது. சாதாரண வார்த்தைகளை சப்த பிரம்மம்பா, எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாமே வெறும் வார்த்தைகள் கிடையாது, சப்த பிரம்மங்கள் எல்லாம் பகவத் ஸ்வரூபம். அது எந்த மொழியாக இருந்தாலும் சப்த பிரம்மங்கள் தான் அது. ஒரு பாஷா ரூபி இல்லையா பகவான், எந்த பாஷையாக இருந்தானே விஷயம் போய் செய்யணும். சமஸ்கிருதம் தெரிஞ்சவா சமஸ்கிருதம் பேச போகிறா, தமிழ் தெரிஞ்சவா தமிழில் பேச போகிறா, எந்த பாஷையாக இருந்தானே விஷயம் உண்டு தானே. இங்கேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை சப்த பிரம்மமாக இருக்கிறதுனால சாதாரண சப்த பிரம்மத்துக்கே அந்த ஒரு மகத்துவம் உண்டுன்னா மகான்கள் வாக்கில் வந்திருக்கு இல்லையா, அந்த வாக்குக்கு வரக்கூடிய சப்தத்துக்கு தனி கௌரவம் உண்டு. முத்துசுவாமி தீட்சிதர், தியாக பிரம்மம், சியாமா சாஸ்திரிகள், அருணகிரிநாதர், வால்மீகி ராமாயணம் எதெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் வெறும் பாட்டோ வெறும் வியாக்கரணமோ கிராமரோ அமைந்த மொழி கிடையாது. அதுவும் இருக்குது, அதுவும் இருந்துட்டுருக்கு. அதில் மகான்கள் வாக்கில் வந்திருக்கோம் இல்லையோ, அந்த வாக்குக்கு தான் வந்து பெருமை. ஒரு சமயம் முருகன்ட்ட அவர் வேண்ட ஸ்லோகங்கள்லாம் ஒரு தப்பு தப்பாக இருந்தாலுமோ இல்லை கிராமருக்கு மிஸ்டேக்காக இருந்தாலுமோ தப்பு கிடையாது, ஒரு வாக்கில் வந்து கொடுத்தோம் இல்லையா அதுக்காகவே பெருமை. அதே மாதிரி தான் வேத வாக்கு தெய்வ வாக்கு எல்லாமே. பெரிவாளுடைய சரித்திரங்கள்லாம் எழுதியிருக்கா பரணிதரன், என்ன பேர் தெரியுமா அதுக்கு, தெய்வத்தின் குரல். இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை. கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் பக்தி இருந்தால் போகிறோம், அதை பெரிசாக்கிக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய இருக்குது, நம்மகிட்ட நிறைய பக்தி இருந்துருக்கு. அதை பெரிசாக்கிக்கிறதுக்காக தான் இந்த விழாக்கள் எல்லாமே இல்லையா. நம்ம பக்திங்கிற வார்த்தைக்கு எல்லோரும் பக்தி பண்ணுறோம், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. எது முறையான பக்தி, எது சரி, இதுதான் சரியா, இது சரியில்லையான்னு தெரியாதுக்கு பக்தி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. அதை வழிபடுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாங்கிற மாதிரி பெரியவா சொல்லுவாள். அந்த ரீதியாக சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள்லாம் உயர்ந்த கலியுகத்தில் உடனே அருள் பண்ணுற தெய்வம் முருகன். எங்கே இல்லாத ஒரு வாக்கியம் உண்டு, எங் ஸ்ரீராம ஜெயம் உண்டு, நிறைய இருந்துருக்கும் அது மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யாம் இருக்க பயம் ஏன், வேறு எந்த சுவாமிக்காக உண்டா, யாரோ பேசின்னு இருந்த எல்லா சுவாமிக்கும் பொருந்தோது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ன, இங்கே வெள்ளியா வினா பிள்ளையாருக்கு பொருந்தாதாது, எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் யாம் இருக்க பயமேன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு முருகன் வந்துட்டு இருப்பான் வல்ல கையில் வேலை வச்சுண்டு. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு தெய்வம் கலிஜகத்தில் அன்னைக்கே பலன். தப்பு தப்பா பண்ணுற பக்தியை சொல்கிறேன். அப்போ நிறைய பார்த்தேன்னா புராணத்திலேயே பெரிய புராணம் வந்து ஜாஸ்தி விஷயம் உள்ளது ஸ்கந்த புராணம் தான், சாந்தம் தான், நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய விஷயங்கள். அப்பேற்பட்ட இந்த புஜங்கத்தில் அவருக்கு வந்து நின்றுருக்கார். நிற்கும்போது ஒரு ஸ்லோகம் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் வந்து கொடுத்தா அவருக்கு, நிறைய பண்ணிருக்கார். முதாகராத்த போதகம்
ஒரு மீட்டர், சவுந்தர லகரி ஒரு மீட்டர், பவானி அஷ்டகம், விஸ்வநாத அஷ்டகம், கங்கா அஷ்டகம், சவுந்தர லகரி, சிவானந்த லகரி, ஒரு சுவாமி பாக்கி இல்லை, எல்லார் பேர்லையும் பண்ணியிருக்கிற ஆயிசங்கர. இங்கே வரும்போது எந்த மீட்டரில் எந்த விருத்தத்தில் பண்ணுறது நீங்கள் யோசிக்கும் போது, சர்ப்பதேவதை நாகராஜன் வந்து அங்கே நின்றுண்டு பாதத்தில் பூவள்ளி போடுற மாதிரி ஒரு பூஜை பண்ணிட்டுருக்கார். சர்ப்பதேவதை பண்ணிட்டுருக்கார் நாகராஜன், ஆதிசேஷன். இதை பார்த்துட்டு சந்தேகப்படுறோம் இல்லையா, சர்ப்பங்கள்லாம் நெளிஞ்ச எப்படி நெளியும், இப்படி போகும், அப்படி வரும், அப்படி வரும். இந்த விருத்தத்துக்கு புஜங்காக்கியம்னு பேர், புஜங்க விருத்தம்னு பேர். புஜங்கம்னா பாம்புக்கு பேர். நீங்கள் அந்த பாட்டு பாடும்போது இது சொல்லுங்க, சதாபால ரூபா விவிக்னாத்ரிகம் த்ரீ மகாதந்தி வக்த்ரா விபஞ்சாசியமான்ய விதியுந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. இந்த விருத்தத்துக்கு புஜங்க விருத்தம்னு பேர். அதை பார்த்தார் இன்னைக்கு அதே புஜங்க விருத்தத்தை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ண சோகமாக ஆயிசங்கரர் பண்ணியிருக்கார். எந்த காலேஜுக்கு பேர்ந்தார் அவர், எங்கே கிராமர் வாசித்தார், எங்கே வியாகரண வாசித்தார், ஒரு தப்பு இல்லாதக்கு முதல் வாரத்தைக்கும் அடுத்த வாரத்துக்கும் உள்ள சம்பந்தங்கள், எதிகை மோனைகள், கிராமர் கிடையாது, விசேஷ விசேஷங்கள், அட்ஜெட்டிவ்லோ ஒன்று மாற்றி 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 போட்டு எல்லாத்துலேயும் வேதசாரம். முதல் வேத மதம் இல்லையா, வேதத்துக்கு விரோதமாக ஒரு வார்த்தை வராது. வேதத்துக்கோ வைராக்கிய ஞானத்துக்கோ பக்திக்கோ ஒன்றுமே பாதிக்காதுக்கு எல்லா விதமான எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்த ஒரு கிரந்தம் சுப்பிரமணிய புஜங்கம். இதில் வேதாந்தம் வருது. அல்பத்தனமான நம்மளுடைய பிரார்த்தனை வந்துட்டுருக்கு, பக்தி வருது, எல்லாம் வருது. கடைசியில் நான் உன்னோட பாதார் விந்தம் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த ரொம்ப சுலபமான ஒரு கிரந்தம் புஜங்கம். அதில் முதல்ல பிரார்த்தனை, யாராக இருந்தாலும் கணபதி உபாசிக்காதுக்கு காரியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முதல்ல கொண்டு வர்றார் அவர். சிவபுராணத்தில் சிவனுடைய பார்வதி கல்யாணத்தின் போது கணேச பூஜை பண்ண மாதிரி சரித்திரம். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் தானே, புத்திரர் தானே கணேசர். அந்த சிவபுராணத்திலே உள்ள பார்வதி கல்யாணத்துலேயும் கணபதி பூஜை பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த கணேசர் எப்பவும் இருந்துட்டுருக்கார். அந்த கணேசர் வேற கஷ்டத்தை போக்குறவர்னு சொல்ல முடியாது. இவர் தான் அவர், அவர் தான் இவருங்கிற மாதிரி அப்படி அமைஞ்ச ஒரு ஸ்லோகம் தான் இல்லை. முதல்ல நினைக்கிறார் இவர் கணேசரை பூஜை பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். சதா பால ரூபாபி, பார்க்குறதுக்கு நீ குழந்தை மாதிரி இருந்துருக்க. இத்தனோட குழந்தை அவருக்கு பேர் பேரே வந்து பிள்ளையார் தான் பேர். அவருக்கு எத்தனை பெருசாக நீங்கள் விக்கிரம் வச்சாலும் அதுக்கு பேர் வந்து பிள்ளையார் தான். சதா பால ரூபாபி, எப்போ நீ பார்க்குறதுக்கு குழந்தை மாதிரி இருந்துருக்க, ஆனால் உன்னுடைய செயல் தெரியுமா, விக்னாத்ரி ஹந்திரி, பிரம்மாண்ட மலை மாதிரி உள்ள விக்னங்கள் இருக்க, அதெல்லாம் அப்படியே தூள் தூளாக ஆக்கிற சக்தி பராக்கிரமம் உள்ளவனே விக்னாத்ரி ஹந்திரி. மகாதந்தி வக்திராபி, உன்னுடைய இது இருக்கோலிய பல் இருக்க பெருசாக இருந்துருக்கு. பஞ்சாசியமான்யா, பஞ்சாசியமான்யாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம், ஆசியம்னா வாய்க்கு பேர். அஞ்சு வாய் சொன்னான்ன, அஞ்சு தலையை சொன்னான்ன, அஞ்சு முகம் சொன்னான்ன, எல்லாம் உண்டு தானே. சோகத்துக்காக வேண்டி பஞ்சாசியமான்யா. அஞ்சு முகம் உள்ள யார், பரமேஸ்வரன். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். அஞ்சு முகம் உள்ள சிவனாலேயே நீ வந்து ஸ்துதிக்கப்பட்டுமோ எப்போ, பார்வதி கல்யாணத்தில். அது மட்டும் இல்லை, சிவனுக்கு வந்து சிங்கன் பேருண்டு. நமோ ஹரி கேசாஜோபீதினே புஷ்டா நாம் பதயே நமஹா ஸ்ரீருத்ரம். சிங்கத்தினால நீ பூஜிக்க பண்ணப்பட்டவன். இது கொஞ்சம் உள்டாவாக இருக்கோ இல்லையோ. யானை சிங்கம் பார்த்தா எது பயப்படும், சிங்கமா யானையா, யானை பயப்படும். என்ன சொல்கிறோம், அவன் கண்டா சிம்ம சொப்பனம் சார், இது யானைக்கு தான்.
நம்மளும் யாரும் வந்து பயப்பட மாட்டோம். வீர சமாச்சாரம் யானைக்கு சிம்ம சொப்பனம் சொல்கிற மாதிரி அப்பேற்பட்ட சிங்கமே வந்து ஒன்று பூஜை பண்ணுறது அப்படிங்கிற பாவார்த்தத்தில் சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி பஞ்சாசியமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே. விதிங்கிற வார்த்தைக்கு பிரம்மாக்கு பேர். விதீந்திராதி, விதி, பிரம்மா, இந்திரன் இவெல்லாம் வந்து ஒன்று பூஜிச்சிருக்கா. கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. கல்யாணமூர்த்தியான நீ வந்து எனக்கு எனக்கு ஸ்ரீயை கொடு. ஸ்ரீன்னா அந்த இடத்துல பணத்தை சொல்லலை, பக்தியை சொல்கிறார். அவர் பக்திங்கிற ஸ்ரீயை கொடுங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறது யாரு? ஹரிசங்கரன். அவரே பார்த்தேன்னா முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். அந்த கணபதி அப்படி பூஜை பண்ணுறார். இங்கே வரும்போது இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் நம்ம என்ன தான் ஸ்லோகம் வாசிச்சா கூட இந்த பாவத்தை உள்ளே வாங்கிண்டாச்சுனாக்கா மார்க் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக தான் கதையெல்லாம் சொல்கிறோம் நம்ம இங்கே. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன பதார்த்த அர்த்தங்கள்லாம் இருக்கேன் நம்மளால் அர்த்தம் பண்ண முடியாது. புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அது. அப்பேற்பட்ட மகான் இல்லையாவெல்லாம். அடுத்தது வர்றார் அவர். நான் முருகனை பற்றி பேச போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாத நிரக்ஷர குக்ஷி. சொல்கிறது யார்? சண்முகசாவரம் பண்ணி எல்லா தேவதை பேர் சோகங்கள்லாம் எழுதி அர்த்தங்கள்லாம் எண்ணி வேத பாஷையம் பண்ணி 32 வயசில் எல்லாம் பண்ணிட்டு போகணும். அவர் சொல்கிறார் எனக்கு எதுவுமே தெரியாது. நஜானாமி சப்தம், நஜானாமி சார்த்தம், நஜானாமி பத்தியம், நஜானாமி கத்தியம், சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோதேமே முகான் நிசரந்தே கிரஷ்சாபி சித்திரம். நஜானாமி சப்தம், பொருள் தெரியாது, வார்த்தை தெரியாது. நஜானாமி சார்த்தம், பொருளும் தெரியாது, அர்த்தமும் தெரியாது. நஜானாமி பத்தியம், பத்தியம்ங்கிற வார்த்தைக்கு 8 எழுத்தோட ஒரு ஸ்லோகம் இருந்தால் அதுக்கு அதுக்கு மீட்டர் வேறு. அஷ்டாட்சரா காயத்ரி, ஏகாதசாட்சரா திருஷ்டுப்பு, துவாதசாட்சரா ஜெகதி. இத்தனை வாக்கி இப்படி அமைஞ்சதுன்னு சொன்னால் அது ஒரு மீட்டர். இப்படி அது ஜாஸ்தி எழுத்துருந்தால் அந்த மீட்டருக்கு பேர் வேறு. 8 எழுத்து இருந்தால் அது காயத்ரிங்கிற சந்தஸ் அதுக்கு. அந்த மீட்டர் காய 8 எழுத்து உள்ள ஒரு வாக்கியத்துக்கு சந்தஸ் பேர் காயத்ரின்னு பேர். நம்ம காயத்ரி சொல்கிறோம் இல்லையா, 8 எழுத்துக்கள் இருக்கிறதுல. த ச வி துர் வ ரே நி எம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரச்சோதயாத். 8 எழுத்து இருந்தால் அது காயத்ரின்னு பேர். ஏகாதசாட்சரா திருஷ்டுபு, திருஷ்டுபுன்னு ஒரு மீட்டர் சந்தஸ், அது 11 எழுத்து இருந்ததுனாக்க. துவாதசாட்சரா ஜெகதி, ஜெகதின்னு ஒரு சந்தஸ், அது 12 எழுத்து வேணும். இப்படியாக நிறைய ரூல்லாம் உண்டு அதுக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. நஜானாமி பத்தியம், பத்தியங்கிற வார்த்தைக்கு இப்படி இருந்தால் பாத்தியம்னு பேர். கத்தியம்னாக்க சூர்ணிக்கை, சொல்லுண்டே போவா சுவாமியை பேர் அப்படியே அதில் வராதுக்கு படிக்கிற மாதிரி வந்துட்டுருக்கும். பத்தியத்தில் வந்து வார்த்தைகள்லாம் மாறி மாறி இருக்கும். 1, 8, 5, 9, 7, 8, 9 இப்படி வந்துட்டுருக்கும். அது நம்ம தான் மாற்றி போட்டு படிக்கணும். கத்தியம் இருக்க இப்படி படிக்கிற மாதிரியே போயின்ட்டுருக்கும். ரகுவீர கத்தியம், ஸ்ரீராம கத்தியம் நிறைய இருந்துட்டுருக்கு. இப்படி நேரம் படிச்சு பெருசாக வந்துட்டுருக்கும். பிடிக்கிறதே வந்து அந்த இடத்துல வர்பு வந்துடும், வினைச்சொல் கிரியாபதம் வந்துடும். பத்தியத்தில் அப்படி இல்லை, கிரியாபதம் முதல்ல வரும், எப்போனா வரும். சுக்லாம்பரதரம், சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. காயத்ரி சந்தஸ் இது 8 எழுத்துள்ள அது தியாயேத் முதல்ல வந்துடுது பாருங்கோ. அப்புறம் அண்மையம் பண்ணி படிக்கணும். இப்படி நிறைய உண்டு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நஜானாமி சப்தம், நஜானாமி சார்த்தம், நஜானாமி பத்தியம், ஜதானாமி கத்தியம், ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஹிருதயத்தில் நீ இங்கே இருந்துருக்கியோ இல்லையோ அந்த ஜொலிக்கிறது அந்த தேஜஸ் அது என்னை வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுட்டுருக்கு. எனக்கு தெரியாது, அதுதான் வந்து எல்லாம் என்னை பண்ண போகிறதோ, அதுதான் வந்து என்னை வந்து வார்த்தையாக வர வைக்க போகிறதோ, அதுதான் வந்து பக்தியை தரப்போகிறதோ, அதுதான் வந்து புத்தியை தரப்போகிறதோ, அதுதான் ஞானத்தை தரப்போகிறதுங்கிற மாதிரி கதர்றாராம் பகவத் பாதாள் முருகன்ட்டு. சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோதேமே முகான் நிசரந்தே கிரஷ்சாபி சித்திரம். அப்புறம் சொல்கிறார், நீ யார் தெரியுமா, நீ
சாதாரண வியக்தி கிடையாது. மயூராதிரூடம் மகாபாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகீ தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். மயூராதிரூடம், நீ வந்து மயிலில் உட்காண்டிருக்க. மயில்னா யார்? வேதஸ்வரூபம் தானே. அது தனி கதை உண்டு எப்படி வேதமாச்சுங்கிறது, அது தனியாக வருது. அப்பேற்பட்ட வேதம் சொல்லக்கூடிய மயிலில் உட்காண்டிருக்க, நீ வேற வேதம் வேறையா? வேதம் வேற, நீ வேறையா? வேதாத்தின் பண்ணவா வேதம் சொல்லலா? வேதம் தெரியாதவா உதக சொன்னால் போகிறோம், வேதம் சொன்னால் பல பிராப்தி வந்துடும். இது என் கருத்து இல்லை, பகவத்பாதா கருத்து. மயூராதி ரூடம் ஓம் கரவா, ஓம் சொல்லக்கூடிய ஓங்காரம் இருக்க வேதத்தின் முழு பொருள். அது பரபிரம்மத்தினுடைய இன்னும் ஹிரஸ்வம் தான் ஓங்காரம். அந்த ஓங்காரம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பேர் தான், ஒன்று முருகன், இன்னொன்று வந்து கணபதி. அப்பேற்பட்ட ஓங்காரம், நீ வேற வேதம் வேறு கிடையாது. ஓம் சொல்லக்கூடிய உன் வார்த்தையை வேதன்னா ஒத்துன்ட்ருக்கு, வேதன்னா ஒத்துன்ட்ருக்கு. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். சிவனுக்கு ஓங்காரம். சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம். இந்த ஓங்காரம் வேற, நீ வேறையா? அதனால் வேத சுரூபமான உள்ள மயில் வேலை நீ வேதமாக உட்காண்டிருக்க, ரெண்டு வேதம் தானே. இதை பற்றி பெரியவாள் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா, நான் உள்ள கம்மியாக சொல்கிறேன். இப்போ இதை பற்றி நிறைய வருது, மயூராஜனுடங்கிற வார்த்தைக்கு நிறைய வருது அர்த்தம் பண்ணுறவாள்லாம் பண்ணும்போது. சதாசிவோம் மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம். மகாவாக்கியம்னு ஒன்று, அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் வந்து சாதாரணமான பாவார்த்தங்கள், இன்னொன்று சூக்ஷ்மார்த்தங்கள். மகாவாக்கியம்ங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறது? பிரஸ்தானத்ரயம் வாசு, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, வேதாந்த கிரந்தங்கள் இதெல்லாம் வாசிச்சுட்டு இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கமே, இந்த வாழ்க்கை வந்து ஒரு பொய் வாழ்க்கை, இது நிரந்தரமானது கிடையாது. உண்மையான வாழ்க்கை வந்து அந்த சந்நியாச வாழ்க்கை தான் உயர்ந்தது அப்படின்னு நினச்சிண்டு அந்த சந்நியாசியாக போகிறவாள்லாம் எப்பேற்பட்ட பிரஸ்தானத்ரயத்தை வாசிச்சுட்டு பிரம்மசூத்திரத்தை வாசிச்சுட்டு அதெல்லாம் அடைய போகிறாளோ அடைஞ்சின்றிருக்காளோ அவளுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் இருந்தாக்க இதை அடைய முடியுமோ, பாவத்தை அடைய முடியுமோ, நீ வந்து அந்த மாதிரி இருந்துட்டுருக்க. அதுக்கு மாதிரி மகா வாக்கியம்னு பேர். சந்நியாசம் வாங்கிக்கிறவாள்லாம் யாராவது பார்த்துருந்தா தெரியும், பீடாரோகண விழாம் போது சந்நியாசம் வாங்கிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சம்ஸ்காரம். கம்ம கும்பங்கள்லாம் வச்சு ஹோமங்கள்லாம் வளர்த்து வைதிகள்லாம் உட்காந்துண்டு அஞ்சாறு சன்னியாசிகள்லாம் உட்காந்துண்டு கடைசியில் முடிஞ்சப்பறம் சன்னியாசி ஆக போகிறவாள் முண்டனம் பண்ணி உட்காத்தி வச்சு அந்த அஞ்சாறு வார்த்தை உள்ள அந்த மகா வாக்கியத்தை உத்தரா சொல்லாதைக்கு ஒரு வாத்தியார் சொல்லுவார், அதை வந்து அந்த சன்னியாசி சொல்லணும். அடுத்த வார்த்தை இவர் சொல்லுவார், அவா சொல்லணும். இப்படியாக ஒருத்தரத்தராக சொல்லி 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 அதை பூர்த்தி பண்ணணும். நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா, ஆற்றுல பூஜை பண்ணுறோம். மாமி அக்ஷதை எடுத்துங்கோ, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் குட்டிங்கோ மமோபாத்த சமஸ்த சொல்கிற மாதிரி இந்த மகா வாக்கியத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸ் இருக்கோ, ஆறு வார்த்தைகள் இருக்கு, ஆறு வேர்ட்ஸ் இருக்கு, அதை சொல்கிறதுக்கு இப்படி சொல்லி வச்சு அப்போ தான் சன்னியாசியாக்க முடியும். அந்த வார்த்தையை ஒத்த சொல்லிட்டான்னு வச்சுக்கோனே அவன் சன்னியாசி ஆகிட்டானோ, அப்பேற்பட்ட உயர்ந்த வாக்கியம் மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியம் மயூராதிரூடம் மகா வாக்கிய கூடம், அந்த அப்பேற்பட்ட மகா வாக்கியத்தை உபதேசம் எடுத்துட்டு ஒரு மனிதன் எந்த உயர்ந்த நிலையை அடைய போகிறானோ, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு அடைய போகிறானோ, அந்த தத்துவமசி பிரம்மாஸ்மி நீ தானே, நீ எப்படியே இருந்துட்டுருக்க, உன்னுள்ள இருந்துட்டுருக்காது. மகா வாக்கிய கூடம் பிரம்மண்யம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதானே, சுப்பிரமணியம். சூன்னா ரொம்ப வசந்ததாக அழகாக நடத்தும். இன்னும் சொல்கிறான், அவன் நல்லா பாடுறான் சார், சுஸ்வரமாக இருக்குது சொல்கிற மூலியம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? அபஸ்வரம். இந்த சூங்கிற வார்த்தைக்கு சுப்பிரமணியம்,
பிரம்மண்யங்கிற வார்த்தைக்கே பிரம்மணா பாவகா பிரம்மண்யா, பிராமணசிய பாவகா பிரம்மண்யா. பிரம்மாங்கிற வார்த்தைக்கு சதுர்முக பிரம்மா கிடையாது அந்த இடத்துல. எது தத்துவமசியோ எது அகம் பிரம்மாஸ்மியோ அந்த பிரம்மத்தை சொல்கிறது. பூர்புவசுவா அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மிவாக வசதி சொல்கிறோமோ இல்லையோ அந்த பிரம்மத்தை சொல்கிறது சுப்பிரமணியத்துக்கு. இருந்தாலும் அர்த்தத்துக்கு அப்படிதான் பண்ண முடியும் வியாக்கரணத்தில் கிராமரில். அப்பேற்பட்ட மகாவாக்கியகூடம் மயூராதிரூடம் வேதபாவம் மகாவாக்கியகூடம் மகாதேவ மகீதேவ பாலம். மகீதேவங்கிற வார்த்தைக்கு மகிங்கிற வார்த்தைக்கு பூமி, தேவங்கிற வார்த்தைக்கு பரமேஸ்வரன். பூமிக்கு அதிபதி யார்? மகி. தேவன் பரமேஸ்வரன். மகீதேவ பாலம் மகாவேத பாவம். வேதங்கிற வார்த்தைக்கு வேதம் மட்டுமல்ல, எதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோ அதெல்லாம் வேதம்னு பேர். வேதம் மட்டும் சதுர்வேதம் மட்டுமில்ல, உலகத்தில் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோமோ இது தெரிஞ்சுக்க பிறந்திருக்கோமோ இது தெரிஞ்சுட்டாகணுமோ அதுக்கு அதுக்கும் வேதம்னு பேர். இப்போ எல்லோரும் வேதம் சொல்கிறாங்க. அப்போ எல்லா இதுலேயும் வேதம் வந்து கொடுத்துப்போம். எங்கள் வேதம் உங்கள் வேதம் வந்து கொடுத்தோம், தப்பு கிடையாது. அதுக்கு அர்த்தம் அதுதான் பார்த்தேன்னாக்க ஏவம் வேதா. வேதங்கிற வார்த்தைக்கு அறியப்பட வேண்டிய பொருள், அறிய முயற்சிக்கும் பொருள் என்ன சொல்கிறோம் அதுலேயே பலம். நிவேதயாமி சாப்பாடு இல்லை தெரிவிக்கிறான், நிவேதனம் தானே தெரிவிக்கிறது தானே. அந்த மாதிரி அறியப்படும் பொருள் எல்லாருக்கும் வேதம் தானே. அப்போ ஏற்பட்ட மகாவேத பாவம், உலகத்தில் எத்தனை விஷயம் உண்டோ எல்லாத்தையும் நீ வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கியோ இல்லையோ அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இருக்கார் மகாதேவ பாலம். அப்பேற்பட்ட பரமேஸ்வர குமாரனான உடனே பஜே லோகபாலம், லோகபாலனான உடனே நான் வந்து பஜிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுண்டே போகிறார், நிறைய சொல்லிட்டு போகிறார். 33 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல எனக்கு. நம்ம கொஞ்சம் இறங்கி வந்துருப்போம். சுவாமிகிட்ட போகும்போது நம்ம எதெல்லாம் கேட்போமோ அதெல்லாம் வந்து இறங்கி வந்து கேட்குறார் அவர். முருகா உன்னுடைய பிரபாவங்கள் உன் மகிமையெல்லாம் வந்து எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நான் வந்து நான் உண்ட பெருசு பெருசாக பேசுகிறேன் இல்லையா அதெல்லாம் அடைய ரொம்ப நாள் ஆகும், எத்தனை ஜென்மம் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு. சொல்லும்போது புரியறது இல்லையா நமக்கு எல்லாருக்கும், உன்ன எப்படி ஆக முடியுமா? புத்திக்கு எல்லாம் புரியும் எல்லாத்துக்கும், அது அடையிறதுக்கு நிறைய சம்ஸ்காரம் வேணும். என்ன சம்ஸ்காரம்? மாற்றி மாற்றி இதையே பேசுறது, திரும்ப திரும்ப சாஸ்திரம் சொல்கிறது, பகவன் நாம சொல்கிறது, சுற்றி சுற்றி வருது, இதெல்லாம் வந்து 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 இந்த சம்ஸ்காரத்தோட புத்தி சேர்ந்து வேலை செஞ்சு சம்ஸ்காரம் சரியாகும் போது அந்த புத்தி வேலை செய்யும். எத்தனை நாளைக்குன்னு கேட்டாக்க எத்தனை நாளைக்கு இல்லை, எத்தனை வருஷத்தில் இல்லை, எத்தனை ஜென்மாவில் இந்த உட்காந்துருக்கமே இந்த ப்ராசஸ்ஸே அதுக்காக தான்மா. ஏதோ நான் இப்போ நான் கூட்ட உட்காண்டிருக்கேன் நீங்கள் கேட்டுருக்கேன் இல்லையா, நான் உட்காண்டிருக்கேனே தவிர நான் எல்லாம் தெரிஞ்சதும் கிடையாது. இது உட்காண்டிருக்கையால நீ ஒன்றும் தெரியாதே கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம், அப்படி தான் நினச்சிட்டுருக்கேன். உபன்யாசமாக நினைக்கிறதே இல்லைக்கு, யாருக்கு என்ன தெரியாது, எல்லாம் தெரியறது. அப்பேற்பட்ட சம்ஸ்காரம் இருந்தால் தான் அதெல்லாம் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கி உள்ள கஷ்டங்கள் இருக்கே அதை நிவர்த்தி யார் பண்ண போகிறா? நீ பெருசு பெருசாக பேசின்னு இருக்க புரியறது. சாதாரண வீடு வாசல் மனைவி மக்கள் குழந்தை கூட்டி எஸ்எஸ்சி கீர்த்தி வியாதி அது இது இருந்துருக்க இதெல்லாம் நீ அதுவும் நீ தான் நிவர்த்தி பண்ணியானு உனக்கு. நான் எங்கே போவேன், யாரை தெரியும் எனக்கு, நீனும் அதுக்கு தான் ஒரு சின்ன மகாபரிவா. அப்படி தானே மகாபரிவா வாச கிரந்தங்கள்லாம் எங்கேயோ வாசிச்சிருக்கா, அவளுடைய புத்திசக்தியும் எங்கேயோ இருந்துருக்கு, போகிறவாள்லாம் தெரியும் போலியோ அதே ஞானத்தையா பேசின்னு இருப்பா. பிரிவா பிரிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எங்களோட மாப்பிள்ளை சரியில்லை, மாட்டுமோ சரியில்லை, நீங்கள் தான் அனுகூலம் ஒன்று பெரியவா அப்படியா பெரியவா, அதுக்கும் வழி சொல்லுவா. மாடு கறக்க மாட்டேங்கிறது வழி சொல்லுவா, கார் ஓட மாட்டேங்கிறது வழி சொல்லுவா. எல்லாத்தையும் மகாபெரியவா பாஷை ஞானம் எங்கேயோ இருந்துட்டுருக்கு. நம்மளாம் அல்பமாக கேட்டுக்கும் கேட்கும்போது பெரியவா அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டுருந்தாளாம். அதான மகானுடைய லட்சணங்கள் எல்லாம் வாஷுள்ளாம். இதெல்லாம் என்கிட்ட பேசாதேப்பா அப்படின்னு ஒதுக்காலைக்கு கருணையினால அவள் கேட்குறீ கேட்டு அப்படியா சமாதாரம், இந்த கல்யாணம் பண்ணினேன் எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, சரி 3 மாதம் ஆச்சுங்கிறியே, குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தியோ, இல்லை பெரியவா, ஒன்றுகள் பண்ணினியோ, இல்லை பெரியவா, அதெல்லாம் பண்ண வேண்டாமாடா, பண்ணாலாம் சரியாக போட்டுண்டாம்பா, பண்ணுவாலாம் சரியாக போடும், பண்ணால் சரியாக போக போகிறது ஒரு பக்கம். ஆனால் வாக்கு பறிக்கிறது அந்த இடத்துல வாக்கு சத்தியமாக இருந்து பாருங்க. அந்த மாதிரி பெருசாக பேசின்னு இருக்கே முருகா, சின்ன நாங்கள் சின்ன ஆளாக கொண்டிருக்கோமே இதெல்லாம் யார் சரி பண்ண போகிற, என்ன பண்ணு சொல்லு. களத்திரம் சுதா பந்து வர்க்க பசுருவா
நரோவாசனாரி கிரகேயே மதீயாக யஜந்தோ நமந்தஸ்துபந்தோ பவந்தம் ஸ்மரந்தச்சதே சந்து சர்வே குமார. நான் என்ன பண்ணுறேன் அண்ணா, ஒரு காலெல்லாம் பண்ணுறேன். இந்த பாரு கலத்திரம் சுதா, என்னுடைய கலத்திரம் மனைவி சுதா, என் பெண் பிள்ளைகள் பந்துவர்க்கா, என்னை சேர்ந்தவ எல்லாரும் உன்னையே பூசிக்கட்டும், உனக்கே அர்ச்சனை பண்ணட்டும், உன்னையே நமஸ்காரம் பண்ணட்டும், உன்னையே வழிபடட்டும், எல்லாம் உனக்காக ஆகட்டும். இப்போ நீ என்ன பண்ணுவ, இப்போ நீ ஹெல்ப் பண்ணுறியா நீ எனக்கு கேட்குறாளாம். நான் பண்ணுற பூஜை எல்லாமே உனக்காகத்தான், எங்கள் ஆத்திர பண்ணுற பூஜை எல்லாமே உனக்காகத்தான், எல்லாமே உனக்காகத்தான் பண்ணுறேன். நீ வந்து அதை ஏற்றுண்டு எனக்கு ரொம்ப பண்ணுறியா முருகா, இப்படிலாம் கெஞ்சிடாராம் ஆயிசங்கரர். அப்பேற்பட்ட எதுவாக இருந்தாலும் மிருகா பக்ஷனோ தம்சகா ஏஜு துஷ்டாக ததா வியாதையோ பாதகாயே பதங்கே. என்னுடைய உடம்புல பார்த்தேன்னாக்க கொசு கடிக்கிறது, வியாதி வருது, அது வருது, இது வருது, எல்லாமே பெரியவாழ்கிட்ட வந்து நம்மளாம் கேட்குற மாதிரி அப்படி அமைஞ்சிருக்குது. அதையும் சரி பண்ணுறாராம், எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறேங்கிற மாதிரி பேசுகிறவர், ரொம்ப இறங்கி வந்து கேட்குற மாதிரி பண்ணியிருக்கிறவர். அபஸ்மார் வியாதி வந்து கொடுத்தனுக்கு தெரியலையே என்ன பண்ண முடியும். அந்த விபூதியை பற்றி பேசுகிறவர், விபூதி இருக்கோலையோ பவத் பத்திர பூஜின்னு பேர், பன்னீரெல்லாம் ஜாஸ்தி அந்த ஊரில் பன்னீர் வரும், அதெல்லாம் கொடுப்பா விபூதி கொடுப்பா சிறுச்சந்தூர் போலாக்க, அது பவத் பத்திரம்னு பேர், உன்னுடைய பத்திரம்னு வச்சுக்கலாம், பேரே பவத் பத்திரங்கிற மாதிரி ரூடியாக்கி விட்டா பெரியவாள்லாம் கிரந்தகர்த்தாக்கள்லாம். அபஸ்மார குஷ்ட க்ஷயாரச பிரமேக ஜோரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தா பிசாச்சாச சர்வே பவத் பத்திர பூதியம் விலோக்கியக்ஷணாத்து தாரகாரே திரவந்தே. விபூதி மகிமையை பேசுகிறான். இதெல்லாம் வந்து அப்போ வாக்கெல்லாம் வந்து பொய்யாகாதுன்னா நம்ம கொஞ்சம் அதை ஃபைத்தோடு தான் அதை நம்ம ஏற்றுக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம நம்பிக்கை வேணுங்கிறது ஒன்று இருக்கோலையோ, அது வேணும். நான் சொல்லிட்டேங்கிறதுனாலையோ அவள் சொன்னாங்கிறதுனாலையோ அப்படியே அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஏன், நம்ம கொஞ்சம் இறங்கி நம்பினா தான் என்ன நஷ்டம், கஷ்டம் போக போகிறதோலையோ என்ன நஷ்டம் அதை நம்புறதில்ல. இது ஒரு பார்வை நான் சொல்கிறது, இப்போ இதை தப்பாக கேட்கப்படாது. சொல்லிட்டேன் இல்லையா, வீதி விட்டுனா சரியாக போயிடுத்தான்னு கேட்டான்னா இந்த ஜென்மாதத்தில் சரியாக போகாது. கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும், பெரியவா சொல்லிருக்கா, சொன்னது யார், பகவத் பாதாள். அப்புறம் வந்தவாள்லாம் நல்லா இருந்திருக்கா இல்லையா, ஆமாம் இருந்திருக்கா. இதோடு சேர்த்தா எட்டுக்கணும் அது விபூதியை. அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கா, இறங்கி வந்து எல்லாமே பேசுகிற. சகசிராண்ட போக்தா துவயா சூரநாம ஹதஸ்தாரகா சிம்மபக்திரஸ்த தைத்தியா மாந்திருதிஸ்தம் மனக்கலேச மேகம் நகம்சி பிரபோ கிங்கரோ விக்வயாமி நிந்தா ஸ்துதி சகசிராண்ட போக்தா. பெரிய அண்டத்தை ஆண்டேங்கிற துவயா சூரநாம சூரன ஐஷங்கிற ஹத ஸ்தாரகன ஐஷங்கிற அதுங்கிற இதுங்கிற என் உடம்பு சின்ன மனசில் கிளேசம் இருந்துருக்கு, அதையா நிவர்த்தி பண்ணுவா, அது பண்ண தெரியாது உனக்கு, நீ பெரிய ஒரு வீரனானே நிந்தா ஸ்துதி. இது நேராக பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா ஆச்சாரியாள். யோசிச்சு பாருங்க, அவருக்கெல்லாம் தேவையா, அவருக்கு ஏது மனைவி மக்கள்லாம் யோசிப்போம். சொன்னது வந்து பகவத் பாதாச்சாரியால் மனைவி மக்கள் பேசியிருக்கார், அவருக்கு ஏது ஒன்றும் கிடையாது. ஆகவே நமக்காக இறங்கி வந்து பேசின ஸ்தோத்திரத்தில் நிறைய இருந்துருக்கு. கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாது தகச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹிய மாபைரித்வம் புரசக்தி பாடில் மமாயாகி சீக்கிரம். இது இந்த ஸ்லோகம் இருக்கோலையோ, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அது கடைசி காலம் ஒன்று நமக்கு இருந்துகிட்டு இருக்கோலையோ, அதெல்லாம் இல்லையே சொல்லுவாள், நாளைக்கே வர வேண்டாம், அது நிச்சயம் இருந்துட்டுருக்கு. நான் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்காக வண்டி டெபாசிட் பண்ணி வச்சுட்டுருக்கோம், ஜாக்கிரதையாக இருந்துட்டுருக்கோம். அது வர மாதிரி கடைசி காலம் ஒன்று இருக்கோலையோ, வேறு மறுப்பாளா, அப்போ வரப்போகிறது யார், நீ தான் கிருதாந்தன்னு பேர். ஏமதூத்தாளுக்கு கிருதாந்தசிய ஜூதேஷு சண்டேஷு கோபாத்து, கோபத்தில் வந்து இவன் என்ன மகா பாபின்னாவும், இவன் அடி குத்து சிந்தி பிந்தி ஹந்தி இது வாஜ குரூராணி சிந்தி பிந்தி ஹந்தி கட்டுன்னு வேத வாக்கியம் வருது வேதத்தில். சன்னியாசிக்கு வந்து வேலை சொல்லப்படாது இல்லையா, வேலை சொல்ல ஆசையாக இருந்ததுதான் அவருக்கு, வேலை சொல்ல வேண்டாம் இப்படி சொன்னேன் ஆரம்பிச்சார். அந்த வார்த்தையை போட்டாரா, சிந்தி பிந்தி சொல்லாதிக்கு தக சிந்தி பிந்தி இது மாம் தெரிஞ்சே எட்சு. இது ஒரு பார்வை. இது அப்போ குத்து வெட்டு கொல்லு அப்படின்லாம் வந்து யமதூதாளெலாம் வந்து என்னை ஹிம்சை பண்ணுவா, அப்போ நீ வந்து யாரை கூப்பிடுவே, நீ யார் வருவா, டாக்டர் வருவாரா இல்லை கம்பவுண்டர் வருவாரா இல்லை பக்கத்தாத்து மாமாவா எழுத்தாத்து மாமாவா பந்துக்களா, ஒருத்தர் வரப்போகிறதில்ல. நீ பாப்பியாக இருந்தால் கூட நான் பாப்பியாக இருந்தால் கூட உன்னை ப்ரே பண்ணுறேன் பற்றியா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற பாவம் இங்கேயும் வந்து கொடுத்துப்போ.
அந்த காலத்தில் நீ வந்து என்ன மயூரம் சமாருஷிய இந்த மயில் எயிலன் வந்து நின்று பாபிஹி கவலைப்படாத நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ தான் வரணுப்பா உன்ட்டை போய் கேட்குறேன் இங்கே சொன்னது யார் இந்த சோகத்துக்கு அர்த்தம் யாராவது மாட்டேன்னு சொல்லுவாளா இப்படி வராதுன்னு சொல்லுவாளா இல்லைன்னு நான் சொல்ல என்ன சொல்ல முடியுமா அப்படிங்க முடியாது ஆக இறங்கி வர கடவுள்னா அவர் ஒத்தர் தான் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை கொஞ்சம் நிறுத்திண்டு ஒரு பத்து சோகம் சொல்லுங்கோ நீங்கள் ஆரோ ஒருத்தர் மைக்கு வச்சுங்கோ நிறுத்தி ஒரே சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாசியமான்ய விதி இந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி தியோததே மே முகான் நிஸ்ஸரந்தே கிரஷ்சாபி சித்திரம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் பகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் தானம் மவாவ கதாமானவாமே பதாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இது வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிழே பவித்ரம் சதாதச்சரித்திரம் யாந்தி துங்காஹ ததைவ பதசன்னிதௌ சேவ்யமானே இதீவன்வந்தே விரலாம் விரசயம் தம் சதாபாவயே ஹிருத்சரோகே குஹந்தம் கிரோ மன்னிவாசே நராயேதிரூடாஹ இதா பர்வதே ராஜதே தேதிரூடாஹ இதீவ ப்ருபன்ன கந்தசைலாதிரூடஹ சதேவோ புதே மே சதா ஷண்முகோஸ்து மகாம்போதிதே ரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாத்யசைலே குஹாயாம் வசந்தம் சுபாசாலசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம் ரசத் ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே சுமஸ்தோபசஞ்சன்ன மாணிக்யமஞ்சே சமுத்ய சஹஸ்ரார்க்க துல்ய பிரகாசம் சதாபாவயே கார்த்திகேயம் சுரேஷம் ரணத்தம்சகே மஞ்சுளேத்யந்தசோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷப்பதோ மே பவக்லேச தப்தஹ சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே சுவர்ணாபதிவ்யாம் பரைர்பாசமானம் குணக்கிங்கிலி மேகலா சோபமானம் ரசத்தேவ பட்டேன வித்யோதமானம் கடிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானம் புலிந்தேச கன்யா கனாபோக துங்கஸ்தனாலிங்கநாசக்த காஷ்மீரராகம் நமஸ்யாம்யஹம் தாரகாரே தபோரஹ சுபக்தாபனே சர்வதா சாருராகம் இதோ க்ளுப்ததண்டான் ஸ்வலீலா த்ருதாண்டான் நரஸ்தேபசுண்டான் விஷத்காலதண்டான் சதேந்திரவிசுண்டான் ஜகத்ராணசவுண்டான் சதாதே பிரஜண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான் சதா சாரதா ஷம்பிருகாங்கா சமுத்யந்தயே வஸ்திதாஶ்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாஹ கலங்கைஶ்ச ஹீனாஹ ததா த்வன்முகானாம் குருவே ஸ்கந்தசாம்யம் ஸ்புரன் மந்தஹாஸை சஹம்சாமி சஞ்சத் கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி சுதா சந்தி பிம்பாதராணி சசூனோ தவாலோகயே ஷண்முகாம்போருஹாணி விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வதஸ்ரம் தயா சந்திஷு த்வாதச ஸ்வீக்ஷணேஷு ீரசண்டீத்தரேசக்தி புரஸ்தான் நமாஸ்தாம் புராரே ஸ்தனூஜஹ இஹாயாஹி வத்ஸேதி ஹஸ்தான் பிரசார யாஹ்மயத் யாதரா சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹரா ஸ்ருஷ்டகாத்ரம் பஜே பாலமூர்த்திம் குமாரேஷ சூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்தி பாணே மயூராதிரூட புலிந்தாத்ம ஜாகாந்த பக்தார்த்தி ஹாரின் பிரபோ தாரகாரே சதா லக்ஷமாம்பம் பிரசாந்தேந்திரியனிஷ்டசம்ஜேபிசேஷ்டே கபோத்காரிவத்ரே பயோத்கம்பிகாத்ரே பிரயாணோன்முகே மையநாதே ததானீம் த்ருதம் மே தயாளோ பவாக்ரே குஹத்வம் க்ருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத்
தகச்சந்தி பிந்தேதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மாபேரி தித்வம் புரஷக்தி பாடிர் மமாயாக சீக்கிரம் பிரணம்யாசகிரு பாதயோஸ்தே பதித்வா பிரசாத்ய பிரபோ பிரார்த்தயே நேகவாரம் நவத்தும் க்ஷமோஹம் ததானீம் கிருபாப்தே நகாரியாந்தகாலே மனோகப்யுபேக்ஷா சஹஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாம ஹதஸ்தாரகா சிம்மபத்ரஸ்ச தைத்யா மமாந்திர ஹ்ருதிஸ்தம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி க்வயாமி அஹம் சர்வதா துக்கபாரபசன்னஹ பவான் தீனபந்து ஸ்வதன்யம் யயாச்சே பவத்பக்தி ரோதம் சதா க்ளிப்தவாரம் மமாதிந்த்ருதம் நாசயோ மாசுதத்வம் அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷ பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தஹ பிசாச்சாஸ்துதர்வே பவத்பத்ர பூதிம் விலோக்ய க்ஷணாத் தாரகாரே த்ரவந்தே த்ரிஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி உகே மே பவித்ரம் சதா தத் சரித்ரம் கரே தஸ்ய க்ருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்து லீனா மமாசேஷ பாவாஹ முனீனா முதாஹோ ருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதா சந்தி சர்வத்ர தேவாஹ ருணாமந்திய ஜானாம் அபிஸ்வார்த்த தானே உஹா தெய்வமன்யம் நஜானே நஜானே கலத்ரம் சுதா பந்து வர்க பசுர்வா நரோ வாசனாரி கிரகேயே மதீயாஹ யஜந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தஸ்யதே சந்து சர்வே குமாரா மிருகாஸ்வக்ஷிணோ தம்சகா ஏச்ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகாயே மதங்கே பவச்சக்தி தீக்ஷணாக்ர பின்னா சுதாரே சுதுரே நிலஷ்யந்துதே சூர்ணித க்ரௌஞ்ச சைல ஜனித்ரி பிதாச ஸ்வபுத்ராபராதம் சஹேதேனகிம் தேவசேனாதிநாத அகஞ்சாதி பாலோ பவான் லோகதாத க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ நமக்கேகிலே சக்தயே சாபிதுப்யம் நமச்சாகதுப்யம் நமக்குக்குடாய நமசிந்தவே சிந்து தேசாய துப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. ஒன்று பாக்கி வச்சுங்கோ. முனீனா முதாஹோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதா சந்தி சர்வத்ர தேவாஹ நிருணாமந்திய ஜானாம் அபிஸ்வார்த்த தானே உஹா தெய்வமன்யம் நஜானே நஜானே. எல்லா தெய்வத்தையும் பார்த்தவர் ஆதிசங்கரர். எல்லா தெய்வத்தையும் எல்லா ரூபத்திலையும் பார்த்தவர் எங்கேயும் சொல்லாத ஒரு வார்த்தை இங்கே சொல்லியிருக்கார். முனீனாம் உதாகோ நுணாம் பக்தி பாஜாம். முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள், மறை ஓதியவர்கள் இவெல்லாம் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், அனுஷ்டானங்கள் எல்லாம் பக்தி சிரத்தையாக பண்ணி ஆச்சாரமாக இருந்து அனுஷ்டானம் பண்ணி எல்லா தெய்வத்தையும் அடைஞ்சிருக்கார். அந்த எல்லா தெய்வத்தையும் அடையிறதுக்கு இதெல்லாம் பண்ணினாதான் முடியும்னு காமிச்சிருக்கா. ஆனால் நீ அப்படி இல்லை. நிருணாமந்தியஜானாம் அபிஸ்வார்த்த தானே. நிருணாமங்கிற வார்த்தைக்கு பாமராளுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவளையும் எல்லா பக்தி சிரத்தையாக பண்ணினா எந்த நிலைக்கு ஆக்ஷன் போவாளோ அந்த நிலைக்கு சாதாரண ஆளையே ஆக்ஷன் போகிறதுக்கு தெய்வம் ஒத்துண்டுனாக்க குஹா பேவன்யம் நஜானே நஜானே. ஒன்று மாறு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லைங்கிறவர். சொந்த விஷயம் பாருங்க. உனக்கு எப்பேற்பட்ட எத்தனை சுலபர் முருகன். சீதாராமன் சொன்ன மாதிரி முருகனுடைய பாட்டு ஒலிக்காத இடமோ, முருகனுடைய படம் இல்லாத இடமோ, குட்டியாகவோ பெருசாகவோ முருகன் இல்லாத ஊரோ நாடோ எங்கேயாவது உண்டா? எத்தனையோ தெய்வம் எல்லாத்துலையும் இருந்துட்டுருக்கு. மலேசியாவிலேருந்து மலேசியாவில் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அப்போது அம்பாவில் பேசுகிறோம், நிறைய யாரை பேசுகிறோம், உயர்ந்த முருகன் தான் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம். கடைசியில் எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப தப்பு நிறைய பண்ணுறேன் முருகா, எனக்கே தெரியறது. இந்த தப்பெல்லாம் மன்னிக்கிறதுக்கு நீ தான் முடியும், உன்னால் தான் முடியும். நீ தான் அதுக்கு சரியான அதிகாரி. எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருப்பா. கடைசி ஸ்லோகம் வருது பாருங்க, இப்போ சொல்லி முடித்தோமே. நரோபாசனாரி கிரகே ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம் சஹேதேனகிம் தேவசேனாதிநாத அகம் சாதி பாலஹா பவானு லோகதாதஹா க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷா. நம்ம அன்னன்னைக்கு பண்ணுற பூஜை பண்ணிவிட்டு கார்த்தாலையோ
தனித்தியா தனித்தனியாகவோ இல்லை மத்தியானமோ சாயங்காலமோ தனித்தனியாகவோ இல்லை சேர்ந்த மாதிரியோ பகவானே நான் நிறைய பூஜை பண்ணிருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், ஸ்லோகம் வாசிச்சிருக்கேன், ஜபிச்சிருக்கேன், அபிஷேகம் பண்ணிருக்கேன், மனசனாலையும் வாக்குனாலையும் கர்மாவனாலையும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். கர்மா பண்ண மாட்டோம், வாக்கு தப்பு பேசாது, மனசு வந்து தப்பாக நினைக்கும். மனசு வந்து நம்ம உடம்புக்கு கட்டுப்பட்ட விஷயம் இல்லை, அது ஒரு குதிரை, வேண்டாம் நினைச்சாலும் தப்பு நினைக்கும். அதானே, ஆனால் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா மனசனாக பண்ணுறக்கூடிய தப்புக்கு பாபம் ஜாஸ்தி இல்லைன்னு ஒரு எக்ஸஸ் கொடுத்து வச்சிருக்காரு யுக தர்மத்தில். நமக்கு கொடுத்துருக்காருக்கிறதுக்காக வேண்டி பண்ணப்படாது. அதே சமயத்தில் இருந்தாலும் மனசா வாசா கர்மனா காயிக்க மானச வாச்சிக்க மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் மனம் மொழி மெய்யாலே. தமிழில் எப்படியா இருந்தாலும் நீ என்னை மன்னிச்சுருப்பான்னு கேட்டான்னு சாதாரணமாக கேட்டாலே பகவான் மன்னிக்கக்கூடிய கருணாமூர்த்தி தானே. ஆனால் இவர் வாக்கில் வந்த ஸ்லோகம் அனுக்குவாலையோ இதை சொல்லி ஆசை நினச்சி மன்னிச்சுருவர். நிர்ணாமந்திய என்ன சொன்ன ஆரம்பம் சொல்லும்போது ஜனித்ரி பிதாச்ச சுபுத்திராபராதம். நீ ஜனித்ரி என்னுடைய தாயார் அதாபனார் மாதிரி, சுபுத்திராபராதம் நான் நிறைய அபராதம் பண்ணிட்டுருக்கேன். சகேதேனைக்கும் தேவசேனாதிநாத அகம் சா அதிபாலகா, நான் ரொம்ப சின்ன குழந்தை. நீ பவானு லோகதாத்தகா, அப்பாக்கே அப்பா அம்மா மாதிரி உலகத்துக்கே நீ. க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ, கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகமாக இருக்கும் அதில் எல்லாம் பண்ணிவிட்டு க்ஷமாபராதனம் கேட்கறதுக்கு உள்ள ஸ்லோகம் அது. எல்லா சுவாமிக்கு புரிஞ்சினாலும் இவர் வாக்குனால் வந்ததுனால இந்த ஸ்லோக ரூபமாக கேட்கக்கூடிய அபராதம் இருக்கோலையோ நிச்சயம் வந்து சுவாமி கிருபை பண்ணுவார். ஏன் தெரியுமா, அவர் அந்த கிருபை பண்ணுற மூர்த்தியாக இருந்தாலும் கூட பகவத்பாதல் வாக்கு பொய்யாகாது. திரும்ப சொல்ல சொல்கிறேன், அந்த வாக்குக்கு தான் மகிமை ஜாஸ்தி. சொல்கிறோம் இல்லையா, சொல்லி ஆச்சனா வேத வாக்கு, ஏன் அவன் வாக்குனால சாபம் வாங்காதரா, இதெல்லாம் பெரியவாள்லாம் தெரியாமையே சொன்னான். சத்விஷயம் முதல் வர்ணத்தாளுக்கு ரெண்டு குணம் உண்டாம். முதல் வர்ணத்தாள்னு சொல்கிறேன் நான் இங்கே வைதிகால் கிரகஸ்தாள் நான் பேசுகிறேன். இப்போது முதல் வர்ணத்தாளுக்கு ரெண்டு குணம் உண்டு. ஏன் தெரியுமா, அவளுக்கு காயத்ரிங்கிற உபதேசம் ஒன்று ஆறுதோலியோ, உபதேசம் ஆறுதே அதுக்கு மட்டும் நான் சொல்ல வந்தேப்போ. இப்போ காயத்ரி பண்ணிட்டு இருக்கா பண்ண போகிறது இல்லை, அதை பற்றி பேசலை. முதல் வர்ணத்தாளுக்கு பிரத்யக்ஷ பரபிரம்மமான அதுக்கு சுரூபமான காயத்ரியை உபதேசம் பண்ணிக்கிறதுனாலேயே ஒரு குணம் வருதுங்கிறது வேத வாக்கில். ஒன்று சாபசக்தி, இன்னொன்று அனுகிரக சக்தி, ரெண்டு ரெண்டு வரதான் அவளுக்கு. காயத்ரியோ ஸ்தோத்திரங்களையோ வேதங்களையோ ருத்ரத்தையோ வேறு மற்ற தெய்வத்தை உபாசிக்கிற ஸ்லோகங்களையோ சொல்லிகிட்டே இருந்தான்னாக்க சொல்ல 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 அவளுக்கு அனுகிரக சாப ரெண்டுக்கும் அவளுக்கு ஃபிட்டாகிடுறான். ஒத்த முதல் வல்லத்தாக பிறந்திருக்கா, காயத்ரி உபதேசம் மட்டும் ஆயிருக்கு. அதைத்தவிர இது என் கருத்து இல்லை, மகா வாக்கியம் சொல்லக்கூடிய வேதத்தினுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இப்போது ராமநாசாஸ்திர கருத்து நினச்சிக்காதீங்க கவனிங்க, அது நான் சொல்கிறது எல்லாமே பிரமாணம் தான். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே. அப்போது என்ன சொல்கிறது, அனுஷ்டானம் இருந்ததுன்னு சொல்லியாச்சுனாக்க அனுகிரகம் சாபம் ரெண்டும் பலிக்கும். அனுஷ்டானம் இல்லாத வாழ்க்கை அனுகிரகம் பலிக்காது, சாபம் நிச்சயம் பலிக்குமா, அதுக்கு அந்த தபஸ் போருமா அது. ஆகவே அப்பேற்பட்ட வாக்கியத்தை சொல்லும்போது யாரெல்லாம் வந்து வேதாத்தியம் பண்ணிருக்காளோ, யார் மகான்களோ, யார் வந்து சந்துக்களோ, யார் ரிஷிகளோ, யார் முனிவர்களோ, யார் ஏதாவது உபாசனை வச்சுருக்காளோ, வேதம் மட்டும் இல்லை, வந்து அவர் அம்மா பார்த்தீங்கன்னா அம்பாள் உபாசிச்சுருப்பா, ஒருத்தர் பாகவதம் வாசிருப்பா, ஒருத்தர் ராமாயண வாசிருப்பா, ஒருத்தர் வந்து ராமராமா சொல்லிட்டுருப்பா, இப்போ பார்த்தாலும் ராஜகிருஷ்ணா சொல்லிட்டுருப்பா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தபஸ் இருந்துருக்கு. அந்த தபஸுக்கு வந்து ரெண்டு சக்தி உண்டான், அனுகிரகம் சாபம். ஆகினால வேத வாக்கும்பா, அப்பேற்பட்ட வேத வாக்குன்னு சொல்லக்கூடிய வேதஸ்வரூபமான முருகனுடைய பூஜையை பண்ணின பகவத்பாதால் வாக்கு எங்கேயா பொய்யாகுமே. அதனால அகஞ்சாதிபாலோ பவால் லோகதாதா க்ஷமஸ்வாவராதம் சமஸ்தம் மகேஷா, இந்த சோகனு கோலியோ அதனால் சொன்னால் போகிறோம். அண்ணன்னைக்கு பண்ணக்கூடிய தோஷங்கள்லாம் அவர் மன்னிச்சுடுறார் அப்படிங்கிறது இந்த சித்தாந்தமாக இருந்ததில்ல. ஆகவே அது மட்டும் இல்லை, மன்னிக்கிறது மட்டும் இல்லை, திரும்ப அந்த பாபங்கள்லாம் பண்ண முடியாமல் பார்த்து போகிறான். அது ஒன்று இருக்கோ இல்லையோ,
தினம் தினம் தொலைச்சுடுறேன் சார், தினம் அழுக்காய்க்கிட்டுருக்கோம், சோப்பு தேய்ச்சிட்டுருக்கோம்னாக்க சோப்பே தேய்ச்சி காலைக்கு சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு நிலம் உரணும் போலியோ அது ஒரு கொடுத்துருவாரோ. ரிஷிகள்லாம் பார்த்தேன், இதில் போயிருந்தேன், திருவண்ணாமலையில் யோகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் பேச மாட்டார், உட்காந்து பேசுன்றது எங்கிட்ட உங்களை பார்த்தா பேசணும்னு தோன்றது. இந்த பாருங்கோ, நான் குளித்து ஒரு மாதம் ஆச்சு, உடம்புலாம் ஒரே அழுக்காக இருந்துட்டுருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன், அந்த ஜீரணமாக இருந்தால் அலையா தெரியல, அங்கே காற்றெல்லாம் வேறு போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து உட்காருங்கோ, உங்களுக்கு பேட் ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. சொன்னது யார்? ஒரு ரிஷி, ஒரு யோகி, ஒரு சித்தர். சித்தாள்கிட்ட நம்புறாம இது நொச்சூர் சொன்னார். இதே சமாச்சாரத்தை நொச்சூர் வெங்கட்ராமன் பேசினார், அப்புறம் பேசினார், அது சத்தியம் தெரிஞ்சுன்னு எனக்கு. நம்மள்கிட்ட வெளியழுக்கு இருக்கோ இல்லையோ, வெளியழுக்கு ஆடுறது இல்லையா, உள்ளழுக்கு அதோட மாறின்னு இருக்குமா, நாத்தம் அப்படி இருந்துட்டுருக்குமா அது. ஆனால் சத்விஷயங்கள்லாம் உள்ளே போக 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 அழுக்கு நாத்தங்கள்லாம் வந்து நல்ல ஸ்மெல் ஆகும்னு ஒரு கருத்தை சொன்னார் வெங்கட்ராமன். அன்னைக்கு நான் நேராக பார்த்தேன் இதில், இந்த திருவண்ணாமலையில் அவர் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் யாரோனும் ஆயாரோ, அதில் கிளாப் வேணுமா, அதாவது அந்த வாழைகளை போட போயிடணும் அவருக்குன்னா மிகுந்துண்டர். அந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு தூரம் தூக்கி எறிஞ்சு விட்டு திரும்ப அழுக்கே வராத நிலைக்கு கொண்டு விடுவோம் சுவாமி கருணாமூர்த்தி. அழுக்கை போக்குறது மட்டும் இல்லை, நல்லநிலை கழிச்சுன்னு போய் பக்தி உண்டாக்கி உலகத்தில் எது சத்தியம், எது உண்மையானது, எதை நோக்கி நம்மளாம் போயின்ட்டுருக்கோம், எதை நோக்கி போகணும், எதை நோக்கி போகிறதுக்காக ஸ்ரீவசம் வந்து உட்காந்துருக்கோம். யாருக்கான கிளாப் பண்ணாதீங்க, தயவு செய்யுது, இது கிளாப் பண்ணுற விஷயம் கிடையாது, உணர்ற விஷயம் அது. அதுக்காக தான் நம்மலாம் வந்திருக்கோம், நம்மளாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி தான் ஆயின்ட்டுருக்கோம். அதை நான் உணர்றேன். இங்கே உள்ள எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் வரதில்லை, யூடியூபில் பார்த்துட்டுருக்கேன். ஆனால் நடக்கிற ஒவ்வொரு வயவும் பார்த்தேன்னாக்க நம்மளை திரும்ப அழுக்காத நிலைக்கு ஆக்ஷன் வராதைக்கு மேலே ஆக்ஷன் போய் மேலே 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 போய் எத்தனை ஜென்மா தெரியாது. அதற்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு இங்கே. யாராக மறுப்பாளாது என்னால் அதை சொல்ல முடியும். நான் தேனும் அங்கேயே உட்காந்துருக்கேன், பெருமைக்காக சொல்ல வரல. இன்றைக்கு மாமா வந்திருந்தா ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு உட்காந்து ரூமில் உட்காந்துருந்தேன்னா நான் தினம் சாப்பிட்றது 1, 2, 3, 7 திரும்பவும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் பீத்திக்கலை, ஒரு செய்தியாக தான் சொல்கிறேன். என்னை வந்து பார்த்த வாழ்க்கை அது தெரியும் இங்கே. ஏன் மட்டும்னு கேட்டால் லோகக்ஷேமம் தான் அப்போ கூட. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியும் எங்கே வந்துட்டுருக்கோன்னு. அது எல்லாரும் வந்து நம்மளாம் வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து மேலே போகிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை ஸ்ரீவத்ஸம் பண்ணிட்டுருக்கு. இது ஏன் பண்ணுறது கேட்டாக்க, தபசக்தி, தபஸ் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. தபஸ் பண்ணுறதா இருந்தால் கூட தபஸ் அதுக்கு வேணும். அதுதான் சொன்னார், பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ, ஒன்று ஸ்துதிக்கிறதுக்கோ, நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ புண்ணியம் இல்லாத வாழ்க்கை எங்கேருந்து கிடைக்குங்கிறவர். அப்பேற்பட்ட தபஸ் இந்த ஸ்ரீவத்ஸ க்ஷேத்திரத்தில், உத்தரவாகினி காவேரி தீரத்தில், இங்கே அமிர்தகடேஸ்வரர், இங்கே பெருமாள், சுத்தி கோஷ்ட தெய்வதைகள், நம்மெல்லாம் மாற்றி ஏதோ ஒரு விதத்தில் பூஜைகள் பாராயணங்கள் பண்ணுறதுனால அந்த வைப்ரேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளாம் அதை சிந்திக்கிற மாதிரி உள்ள விஷயத்தை பண்ணுறது எதுக்கு? உயர்ந்த மனிதன் பிறந்தால் எதை அடையணுமோ, எதை அடைய விரும்புகிறோமோ, எங்கே போகணுமோ, அதுக்கு நம்மளை எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் நம்மளை அழிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் சொன்னால் நான் உடனே விஷயம் சொல்கிறேங்க. ஆனால் மறுப்பாள் அங்கே இன்னும் சுவாமி சன்னதியில் போய் சொன்னால் தோஷம், ஸ்தோத்திரம் பண்ணவும் கூடாது. அதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த பூமியினுடைய மண் விசேஷம், மகான்கள்லாம் இருந்த க்ஷேத்திரம் அது இல்லையா? இல்லாட்ட பாருங்கோ, இதெல்லாம் எதிர்பார்த்த பண்ணி வச்சா நிர்வாகம் பண்ணுறவா, தினே தினே அவ பிரமிச்சுட்டு இருக்கா நிர்வாகம் பண்ணவெல்லாம் பார்த்துட்டோம், எப்படி இப்படி அமையிறதுன்னு விட்டோங்க. ஆக நடத்துறவாளுடைய எண்ணங்கள், அவள் பெரியவாள்லாம் பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய சுகிருதங்கள், இவா ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து டபக்குன்னு இவற்றை வந்து உட்கார்ந்துட்டு நம்மளெல்லாம் கரையேற்றின்னு இருக்குது. இப்படி பண்ணான் இப்போ சொல்கிறேன், நிர்வாகத்தையோ அவளையோ ஸ்தோத்திரம் பண்ணுற நோக்கம் எனக்கு கிடையாது. திரும்ப நான் இதை ஸ்பஷ்டமாக சொல்ல விரும்பிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அவளும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் உண்மையை பார்த்துட்டும் பேசாமல் இருந்தால் தோஷம் இருக்கோ இல்லையோ,
இப்படிதான் சொல்றது உண்மையே. இப்படி சொன்னா தானே தெரியும். நான் என்ன சொன்னாலும் ஏத்திப்பேன் நான் நம்பின்னு இருக்கேன். யாருக்காக நான் பேசுறது இல்லை. இதை சொன்னா பெரியவாள்லாம் வந்து பேசின்னு இருக்கா. திரும்ப 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 சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்கந்த புராணம், வேத பாராயணங்கள், ராமநாம ஜபங்கள், அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனங்கள், சங்கர பகவத்பாதர் கதைகள், இந்த மாதிரி உள்ள நல்ல விஷயங்கள்லாம் மாற்றி 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 பேசி 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 இங்கே உள்ள காற்றை அப்படியே வந்து தேவசாசாநித்தியமாக ஆக்கி நம்ம அதை சுவாசிச்சுண்டு நம்மளாம் மேலே வரணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுண்டு நாளை நாளைக்கு சாயங்காலம் இதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்துன்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு வந்து எனக்கு என்னது இல்லை எல்லாம் பார்க்குறதில்ல. உட்காந்து என்ன எமோஷன் ஆடுவேன் சில சமயங்களில். நான் உட்காண்ட்ருக்கேன் இல்லையா, அங்கே உட்காந்து நான் கேட்டு உட்காண்ட்ருக்கேன். நான் இங்கே இங்கே மட்டும் உட்காரல, பாதி இங்கே பாதி அங்கே தான் உட்காண்ட்ருக்கேன். ஆகையினால இதெல்லாம் அசை போடுறதுனால எனக்கும் ஒரு புண்ணியம். இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணா மாதிரி, மகாருத்ரம் பண்ணினா மாதிரி, அதிருத்ரம் பண்ணா மாதிரி, சண்டிகோபம் பண்ணா மாதிரி, அபிஷேகம் பண்ணா மாதிரி என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியங்கள்லாம் சிரவணம். மாமி எனக்கு எழுதி போட்டிருந்தாள் சிரவணம் கீர்த்தனம் அதெல்லாம் பெரியவாள் சொன்ன தெரியாம சொன்னால் காது வழியாக உள்ளே போகிறது யாரா மறுப்பாளாது. ஸ்ருதம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி. மார்க்கண்டே புராணத்தில் வாக்கியம் அது சத்விஷயங்களையோ வேத மந்திரங்களையோ நல்ல சங்கீர்த்தனத்தையோ நல்ல கீர்த்தனைகளையோ இதெல்லாம் கேட்க கேட்க ஸ்ருதம் ஹரதி பாபானி பாபங்கள்லாம் வந்து ஹர ஹிம்ச துவம்சம் பண்ணுறதான் அது மட்டுமா ததா அப்படியே ஆரோக்கியம் பிரயச்சதி. இதெல்லாம் வந்து ரிஷி பாக்கியம் போலியோ. அதனால சிரமணம் சொல்லக்கூடிய விஷயத்தை கீர்த்தனம் அப்புறம் தான் வருது, முதல்ல சிரமணம் தான் வருது. பாருங்கோ சொல்லின்னு இருக்கேன் எனக்கு பலன் ஜாஸ்தி சொல்ல பேச பேசப்படலை கேட்கிறேன் அதான் முதல்ல போட்டுக்கா நம்பரில் பார்க்கறது. அப்பேற்பட்ட விஷயத்தை நம்மளை கொஞ்சோண்டு பகிர்ந்துடணும், ஒரு தீவிர தான் பகிர்ந்துடணும். இதெல்லாம் வந்து சொல்லி கேட்குற மாதிரி உள்ள பிரபாவமா அது எங்கே இருக்கு சமுத்திரம்னா அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். நான் அத்தனை பெரிய ஆளா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் வாஸ்துவம். எனக்கு எதுவுமே தெரியாது என்ன இவாட்டி சொல்கிறேன் பார்த்துட்டுருக்காள் கூகுளில் இதில் யூடியூப்பில் அவ்வளோக்கு சொல்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சத கொஞ்சம் அவங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துட்டுருக்கேங்கிறத சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜஜானந்த பூமன் ஜயா பாரதாமன் ஜயா மோக கீர்த்தே ஜஜானந்த மூர்த்தே ஜஜானந்த சிந்தோ ஜயா சேஷபந்தோ முக்தி தாசேர சூனோம். ஒன்று பாக்கி இருக்கு நம கேகுனே சக்தஜே சாபிதுப்யம் நமஸ்சாகதுப்யம் நம குக்குடாய நமசிந்தவே சிந்து தேசாகதுப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோ அஸ்து. இதில் ஒரு சிறிய விஷயம் சொல்லப்படுறது லௌகிகமாக. ஒருத்தரை வந்து நம்ம உயர்த்தியாக பேசும்போது அவள் மட்டும் பேசாதக்கு சுத்தி உள்ளவாளையும் பேசுங்கிறது. முருகனை பேசணும் இல்லையா, அதை மட்டும் போருமா? நம கேக்கினே மயிலை பற்றி பேச வேண்டாம், ஏ மயில் வாகனமே நமஸ்காரம். நம கேக்கினே சக்தஜே வேறுக்கு நமஸ்காரம். துப்பியம் நமச்சாக ஆடு இருக்க நமஸ்காரம் பண்ணுறேன்ப்பா. துப்பியம் நம குக்குடாய கோடி சேவல். ஆகவே ஒன்று தெரிகிறது ஒரு ஃபங்க்ஷன்னாக்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறா இல்லையா, இங்கே இங்கே கேட்ரிங்கோ இல்லை கொடுத்துட்றோம், வேலை பார்க்குறவா இதை எடுத்து வைக்கிறவா அதை எடுத்து வைக்கிற வாட்டு பக்ஷிஸ் தரது இல்லையா, அந்த மாதிரி இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறேன். பகவத் பாதையாக சொல்கிறாங்கிற மாதிரி முடிச்சுட்டு எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பகவான்கிட்ட நிறைய பக்தி வர மாதிரி உள்ள விஷயங்கள் நேரங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் பகவத் பாதாச்சாரியால் எதுக்காக பிரார்த்திச்சின்றாலோ எதை வேண்டினாலோ அதை அடையறதுக்கு அதை நோக்கி நம்ம பிரயாணம் செய்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சாஸ்திரிகள் வீட்டு பக்கத்துலேயே நான் இருக்கிறதுனால அவருடைய காத்தானே எனக்கு அடிக்க மாட்டேங்கிறது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாவது எனக்கு அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்வார், சுப்பிரமணிய பூஜங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே சீவஸ்தலத்தில் வந்து நிறைய நடக்கிறது. துர்கைக்கு வந்து ராகுகால பூஜை இங்கே நடந்துகிட்டே இருக்குது, நிறைய லேடிஸ் போய் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. லலிதா சஹஸ்ரநாமம் நடக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் நடக்குது, கனகராஜ ஸ்தோத்திரம் நடக்கிறது, மகிஷாசுர மர்த்தனி, இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அர்த்தம் தெரியணுன்னு ரொம்ப ஸ்லோகம் சொல்லிடாமே தவிர அர்த்தம் ரொம்ப மகஷ்டம். இந்த இது தெரிஞ்சவா வந்து கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவா
இப்போ இதே சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து கலைமாமணி ராகத்தோடு பாடிட்டாங்க. அப்போ எல்லாராலும் இருக்க முடியும். புதாகராத்த மோதம் தான் அதுவும் ராகத்தோடு வந்து பாடிடுறா, அதில் டான்ஸ் கூட ஆடுறா. இப்போ வந்து ஸ்லோகத்துக்கு நிறைய இது வந்து புதாகராத்த மோதத்துக்கு டான்ஸ் ஆடுறா, நிறைய இதுக்கு டான்ஸ். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இதே தமிழ் வார்த்தைக்கு பண்ணுவாங்க, பாவத்தில் முகத்தில் காமிக்கிறா, அதே பாவம் வந்து பாவம்ங்கிறோம் நம்ம. ஸோ பாவங்கிறோம் பாவங்கிறோம். ஸோ தமிழில் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ப்ரொனவுன்சியேஷன் வந்து உச்சரிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் எதுக்கு நான் இந்த மைக் எடுத்துட்டேன்னா, இந்த 25 எல்லாமே சொல்லிட்டார், இவர் அர்த்தம் சொல்லிட்டார், ஃபுல்லாகவே எல்லாமே சொல்லியாச்சு. அது 25வது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அபஸ்மார குஷ்டச்சயார்ச்ச பிரமேகஜரோர்மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிசாசாச்ச சர்வே பவத் பத்ரபோதிம் விலோக்கியக்ஷணாத் தாரகாரே திரவந்தே. இதுக்கு வந்து மீனிங் எல்லாம் இந்த புக்கில் இருக்குது. இது மட்டும் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. தாரகாசுனுக்கு சத்ருவான ஹே சுப்பிரமணிய கடவுளே, அபஸ்மாரம் மிகவும் பெரிதான குஷ்டம், குல்மா அது அர்த்தம் அது மேலேயே இருக்குது, குல்மாதி க்ஷயரோகம் சித்த பிராந்தி வயிற்று வலி முதலான கொடிய நோய்களும் பூத பிரேத பிரம்ம ராட்சசர்களும் உன்னுடைய விபூதியை விட்டுக்கே வேணாம், பார்த்தாலே போருமா. விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு க்ஷணத்திற்குள் ஓடி மறைந்து விடுகின்றன, அழிந்து போகின்றன. இந்த விபூதியை பார்த்தாலே போரு, விட்டுக்கவே வேண்டாம். ஆனால் நம்மளாம் சொல்லுவோம், பாய் நெற்றே இருக்கக்கூடாது, லேடிஸும் சரி ஜென்ஸ் சரி நெத்தி சும்மா அப்படி வெளியில் போகக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் அந்த இதை பற்றியெல்லாம் நிறைய அர்த்தம் நிறைய சொல்லிட்டார், சதாபால ரூபாலேன்னு சொல்லிட்டார். தெரிஞ்சவாலாம் எல்லாருமே இங்கே நம்ம ஃபுல்லாகவே சொல்லிட்டோம், அது ஒன்றும் பெரிய இதில்லை. இங்கே வந்து எல்லா நாளும் எல்லாமே நடக்கிறது, ஒரு நாள் கூட விடாமல் லலிதா சாஸ்திரம் விஷ்ணு சாஸ்திரம் கனகதாராசுரம் மகிஷாசுர மர்தனி கந்தர் அனுபூதி எல்லாம் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் அப்படின் கிடையாது, இந்த சீவசத்தில் ஏதாவது இந்த சிவங்கோவிலையும் பெருமா கோவில் நடந்துகிட்டே அதான் நம்ம சாஸ்திரிகள் மாமா சொன்னார். இதை இந்த மட்டும் நான் அர்த்தம் ஏன்னு சொன்னேன்னா, அவ்வளோ ஒருத்தர் சொல்லுவா நீங்கள் டெய்லி இது சொன்ன ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் கந்தசக்திக்கு அவன் சொன்ன நல்லா இருக்கும், ஆதித்ய கதையை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும், இந்திராட்சி சிவகவசம் சொன்னால் ரொம்ப, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது எல்லாம் வந்து அர்த்தத்தோடு நம்மளால் சொல்ல முடியாது, சும்மா நம்ம வந்து சொல்லலாம், ஏன்னா தமிழில் தான் இருக்கே தவிர அது சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். அர்த்தத்தை நம்ம எங்கே பார்த்து சொல்ல முடியும், முடியவே முடியாது. அதனால் இது இந்த புஜங்கம் வந்து அவர் சொன்னார் ஏதோ, இதில் வந்து தமிழில் இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் ருத்ரமோ உபநிஷத் எல்லாம் தமிழ் தான், எல்லாருமே படிக்கணும், சமஸ்கிருதம் தெரியாது. ஆனால் சமஸ்கிருத வார்த்தைகள் நிறையா தமிழில் வந்திருக்கு. இந்த சாங்க சமிக்கணும் கொஞ்சம் க்ஷேமம் அப்படிங்கிறோம், அந்த காலத்தில் அப்படி தான் க்ஷேமம் அப்படின்னு முதல்ல எழுத்துறதே அதான் எழுதுவோம். அது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, க்ஷேங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தான், அது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கே அது தெரியாது, நமக்கு தெரியாமே சமஸ்கிருத வேர்ட்ஸு நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சமஸ்கிருதம் ஒரு கிரந்தம்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது, கிரந்தம்னு ஒன்று இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் சமஸ்கிருதம் தெரியும். ஆனால் சமஸ்கிருதம் வந்து பேசுறது யாராலையும் முடியும், ரொம்ப படிக்க ஹிந்தி பேசிடலாம், அப்புறம் தெலுங்கு பேசிடலாம், மலையாளம் பேசிடலாம், மலையாள பாட்டு நீங்கள் பாடிடலாம், ஆனால் சமஸ்கிருதத்தில் பேசுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அவ்வளவு படிக்கணும், கொஞ்சம் நெஞ்சமாக படிக்குவானா, இந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அது ஒரு வயசுக்கு மேலே இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இந்த சமஸ்கிருதம் படிக்கிறதுங்கிறது. ஆனால் ஹிந்தி 70 80 வயசு கூட காதால், இங்கிலீஷும் அதே மாதிரி தான், பட்லர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவா பார்த்தீங்களா, கேட்டு கேட்டு இந்த ரிக்ஷாக்காரன்லாம் இங்கிலீஷில் பேசிடுவான். ஆனால் சமஸ்கிருத பாஷை மட்டும் ரொம்ப கஷ்டம். இவர் வந்து அது சமஸ்கிருதம் படிப்பார், தமிழ்லாம் படிக்க மாட்டார். நிறைய பேர் அது மாதிரி இருக்கா, சமஸ்கிருதம் தான் தமிழ், தமிழ் தெரியும் ஆனால் படிக்க மாட்டான். இப்போ இந்த புக்கில் அர்த்தமும் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழும் இருக்குது, ஆனால் எனக்கு அர்த்தம் வந்து நான் படிக்க மாட்டேன் தெரியாது. இது மட்டும் உங்களுக்கு நான் முக்கியமாக படித்து காமிச்சேன். முக்காவாசி இவர் அர்த்தம் சொல்லிட்டார் முதல்ல, சதா பாருங்க நம்மளே இன்னும் எப்போ பாரு, சதா காலத்துலேயும் சமஸ்கிருத வார்த்தை தான், இல்லை சதா காலம் நீ விளையாடிகிட்டே இருக்க படிக்க மாட்டியாம், இந்த சதாங்கிறது தமிழ் வார்த்தை ஒன்றும் கிடையாது. ஸோ சமஸ்கிருத வார்த்தை நம்ம வந்து தமிழில் நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ சீவசத்தை வந்து
நிறைய லேடிஸு நிறைய வந்து ராகுகால பூஜைக்கு போய் சிவனுக்கு அங்கே போய் போய் பயின்றிருக்கார். அப்புறம் காலங்காத்தில் ஏந்தி எல்லாமே நடக்கிறது. கனகதாரஸ் மகிஷாசுர மர்த்தினி சொல்கிறோம், கனகதாரஸ் சொல்கிறோம், அப்புறம் கந்தர் அனுபூதி சொல்கிறோம், தேவாரம் எல்லாமே. இப்போ தேவாரம் படித்தா திருப்பகுதி படித்தா நமக்கு அர்த்தம் தெரியாது. ரெண்டே ரெண்டு லைன் தான் திருக்குறள் இருக்குது. நாலு வார்த்தை தெரிஞ்சால் ரெண்டு வார்த்தை தெரியாது, அர்த்தம் தெரியாது. முழுக்கள் வந்து அந்த தமிழ் பண்டிட் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் தமிழ் பாஷை தான் அது, ஆனால் நமக்கு அர்த்தம் தெரிய சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு நமக்கு வந்து திருக்குறள் எல்லாருமே படிச்சிருக்கோம், ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஆனால் நாலு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய ரெண்டு அந்த ரெண்டு வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சால் தான் அந்த கம்ப்ளீட் ஆகும், அந்த டூ லைன்ஸு இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. அது மாதிரி சீவஸ்தம் எல்லாம் சொல்லணும். இது எல்லாம் நடக்கிறதுனாலே ஓஹோன்னு நம்ம வந்து பேசுகிறோம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சீவஸில் எல்லாமே தெரிஞ்சவா நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்கா, இருக்கிற வாழத்தோட புதுசு பார்த்தா தெரிஞ்சவா வந்துட்டு இருக்கா. ஸோ சங்கீத கர்நாடக சங்கீதம் நான் சொன்னேன்னே, முதாகரா தமோக டான்ஸ் ஆடுறா நிறைய, இது வந்து பாவயாபி ரகுராமன் அதுக்கு டான்ஸ் ஆடுறா, அது நிறைய இப்போ வந்து அது மாதிரி அமைஞ்சு போச்சு. இது வேறு ஒன்றும் நான் சொல்லலை. சீவஸை நம்ம புகழ்ந்து பேசுகிறோமே தவிர அந்த மாதிரி இங்கே மக்கள் வந்து அமைஞ்சு போயிட்டா எல்லாருமே இந்த வந்துட்டு இருக்கிற வாழும் அப்படி தான் இருக்கா. அதனால் நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாருமே நன்னா இருக்கணும், எல்லாருமே இருப்பா இருக்கான்னு கிடையாது, எல்லாருமே நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு பகவான் பிரார்த்தனை. சபைக்கு நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கலியுகத்தில் மற்ற தெய்வங்கள்லாம் விட மிக உன்னதமான தெய்வம் ஷண்முகம், ஆறுமுகர். அப்பனுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் அர்த்தம் உபதேசம் செய்த மிக பெரும் கடவுள். எத்தனை பிழைகள் எத்தனை குறைகள் அடியேன் செய்தே இருப்பினும் அத்தனையும் பொறுத்து அருள்வது குரு நீ உன் கடன் என்று பாலதேவராகர் பகிர்ந்த கந்தசஷ்டி கவசம் பிரமாணம். இன்றைக்கி நான் வந்து சண்ம புஜகம் நிறைய நாளாக சொல்லிகிட்டுருக்கேன், நான் ரொம்ப தெரிஞ்சு சொல்லிகிட்டுருக்கேன்னு நினச்சுன்னு சொல்லிகிட்டுருக்கேன். ஆனால் ஒரு வார்த்தை அகம் ச அதிபாலோ, நான் ஒரு சின்ன பொடி குட்டி பாப்பா. பவான் லோகதாதா, நீ பெரிய மனுஷன்பா, பெரிய கடவுள். சமஸ்வ அபராதம் சமஸ்தம் மகேஷா. பசுபதி மாமா சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரொம்ப ஆதங்கம், மனசார வருந்தி சொல்கிறேன். என்ன கற்றுண்டாலும் சமஸ்கிருதத்தை சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக கற்றுக்கலை, அது ஒரு பெரிய குறை தான். அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒழுங்காக படித்து வரணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்த ஜென்மத்துக்கு இன்றைக்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அழகாக பதம் பிரித்து அர்த்தம் சொல்கிற ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம். முகஸ்துதிக்காக வேண்டி சொல்ல, இட் இஸ் நாட் அ ஃபால்ஸ் ஃப்ளாட்ரி. என்ன சொல்லாமோ படிச்சிட்டோம், ஆனாலும் இன்றைக்கி சில வார்த்தைகள்லாம் கேட்டப்புறம் ஒரே ஒரு வரி தான் ஞாபகம் வருது, ந ஜானாமி ச அர்த்தம், ந ஜானாமி ச அர்த்தம். பதம் பிரித்து ஒழுங்காக அதில் லயிச்சு ருசித்து லசித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிற ஒரு அழகான வடமொழியை கற்றுக்காமல் விட்டுட்டோமேங்கிற ஒரு குறை ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. அவர் அதைத்தான் சொல்கிறார், சில வயசுக்கு மேலே சரியான உச்சாரணம் பண்ணி அதை கற்றுக்கிற அந்த ஒரு ஸ்டேஜு போயிடுத்துன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அடிக்கடி கேட்டுட்டே இருந்தால் தான் அது அந்த பருவத்தில் கற்றுனா தான் வரும். அது ரொம்ப வருத்தப்படுறேன் இன்றைக்கி. புஜங்கத்தை எத்தனை தான் கற்றுண்டாலும் ஷண்முக பகவான் முருகக்கடவுள் தமிழ்நாட்டுக்கே உண்டான முருகனின் மறுபெயர் அழகுங்கிற மாதிரி அவன் முருவலில் மயங்குது உலகு. ஒரு எல்லா தெய்வத்தை விட மகத்தான பெரிய தெய்வம் முருகர். ஏன்னா கலியுகத்தில் பாபம் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கா, அதிகமாக பாபம் பண்ணுறவான் இருக்கா சந்தர்ப்பத்தினால், வேணூட்டு பண்ணுறதில்லை. அதனால் ஆறிரு கரங்கள் அருமுகம், நிறைய அருள் புரிகிற ஒரு கடவுள் ஷண்முக கடவுள்.
பன்னிரண்டு கண்கள் பன்னிரண்டு கரங்களோடு அருள்மிகு பார்வையோடு அனைவரையும் ரட்சித்து காக்கும் தெய்வம் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் கார்த்திகேயன் குமரன். அதிலும் மிக முக்கியமான க்ஷேத்திரம் சூரசம்ஹார க்ஷேத்திரம், எந்தன் செந்தில் கந்தன் நிந்தன் நாமம் சொல்ல கலங்கிடுமே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் வாழும் சேவகா குமரா என்று திருநீர் அணிந்து வருவோர்க்கு மேவ வராதே வினை, அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் அஞ்சேல் என உன் திருக்கை வடிவல் வெல்வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நெக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் விழிக்கு துணை முருகா உன் திருமன் மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் யான் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. கடைசியில் ஆதி பகவத் பாத ஆச்சாரியால் குருவரை சுற்றிவள உள்ள எல்லாரையும் கும்பிட்றாரு சொன்னேன். அது மாதிரி இந்த இதில் பாதத்திலேருந்து வேல் வரைக்கும் குக்குடம் மயூரம் எல்லாரையும் விவரிக்கிற ஒரு ஸ்லோகம். இது மாதிரி முருகர் தான் அத்தியந்த தெய்வம், கலியுக கண்கண்ட தெய்வம், டெய்லி கும்பிட்டே இருந்தால் போகிறோம், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூட்டென்ன செய்யும் குமரேசன் இரு தாளும் சதங்கையும் சிலம்பும் சண்டையும் சண்முகமும் இன்னே என்றன் முன் தோன்றிடினே. அதாவது முருகரை பற்றி நினச்சேன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும், வடமொழி அதிகமாக தெரியாது, தன்னால் வந்துடும், நான் பேசலை முருகர் பேச வைக்கிறார். இதெல்லாம் குட்டி பாப்பாவா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் கத்துண்ட கவிதைகள், எனக்கு தமிழ் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பாடல்கள், அன்னைக்கு மனசில் பசுமுறை தானியாக பதிஞ்ச அதே கவிதைகள்லாம் இப்பையும் வெளியில் வருது. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இன்றைக்கி பெரிய பௌராணிகர், நீங்கள் இன்றைக்கி அழகாக சொல்லிக் கொடுத்ததில் ரொம்ப நன்றி. நன்றி சொல்லக்கூடாது, இது நன்றி சொல்லி மாளாது. கண்டிப்பாக நான் இதை சமஸ்கிருதத்தில் உங்கள்கிட்ட ரெக்கார்டு வாங்கிக்கிறேன், அடிக்கடி இதை டெய்லி கேட்டு இன்னும் என்ன அதை மிருகேற்றி நான் உருப்படியாக இன்னும் கொஞ்சம் உருப்படத்துக்கு வழி பண்ண பார்த்துக்கிறேன். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ராம் ராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா மயூராதிரூடம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோகாரி தேகம் மகிழ்ச்சி தகேகம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோகாரி தேகம் மகிழ்ச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. ராம் ராம். நமஸ்காரம். ஒரே ஒரு செய்தி, நாளைக்கு டிஎஸ்ஆர் மாமா ஆதிசங்கரரை பற்றி ஒரு பிரவச்சனம் இருக்குது, அதை தொடர்ந்து நாளனிலேருந்து சீதாராமன் சாரோட கந்தபுராணம் தொடர் நிகழ்ச்சியாக நடக்கும். அதை இங்கே எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் பேச போகிறல, 4:30 எல்லாமே எப்பவுமே 4:30 தான், தினம் 4:30 தான், அதே மாதிரி தான் அதுவும். தேங்க்யூ. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்மளோட ஸ்ரீவத்சங்கிற ஒரு நல்லாட்சி நடக்கிற இந்த சாம்ராஜ்யம் தன்கிட்ட அத்தனை பொக்கிஷங்களை வச்சுட்டுருக்கு, ஆன்மீகம், கலாச்சாரம், இசை, நாம சங்கீர்த்தனம், உபன்யாசங்கள், அப்புறம் சத்சங்கம். சத்சங்கங்கிறது லேசில் கிடைக்காது, சத்சங்கத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும், சத்சங்கம் கிடைக்கணும். இப்படி பல்வேறு முகங்கள் கொண்ட அற்புதமான ஒரு வடிவம் கொண்டது நம்மளுடைய ஸ்ரீவத்சம். இங்கே வந்திருக்கிறோம் அத்தனை பேரும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி பிரம்மஸ்ரீ மாமா அவர்கள் அருமையாக சொன்னால்,
ஆதிசங்கர் சொன்னார், அயம் தான காலஸ்துவகம் தான பாத்திரம் பவானேவ தாத்தா த்வதன்யம் நயாச்சே பவத் பக்தி மே ஸ்திராம் தேஹி மஹ்யம் கிருபாசீல சம்போ கிருதார்த்தோஸ்மி தஸ்மாத் என்பதாக பரமேஸ்வரன் நம்ம ஆதிசங்கர் பெரியவா எத்தனையோ விதமாக கொண்டாடியிருக்கா. இத்தனைய சொல்லும் இத்தனை ஒரு வர்ணிப்பும் நம்ம பிரபுவுக்கும் பொருந்தும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்கிறதோ நம்ம அனுபவிக்கணும். ஸ்ரீமான் அன்பு சகோதரர் சீதாராமன் சார் அவர்களுக்கு எங்களுடைய ஹிருதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப எங்களோட வாழ்க்கையெல்லாம் ரிட்டையர்ட் லைஃப்பில் வந்தால் கூட ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கின்றீர்கள். இப்படி மாமா மாதிரி பேசுகிறவாள்லாம் கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஐயா துறை சார் வந்தவொன்னே நான் பயந்துட்டேன். அவரே வந்து எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அடுத்த ஜென்மத்தில் எனக்கு நன்னா படிக்கிறதுக்கு இப்போயே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க. ஒரு அட்சரம் கூட எனக்கு தெரியாது. அவர் சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாண்டித்யம் பெற்றவருங்கிறது அப்படி எனக்கு கொஞ்சம் தெரியும். அவரே அப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு அட்சரம் கூட எழுத படிக்க தெரியாத எங்களுக்கெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பண்ணிவிடுங்க. அப்போதைக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, வார்த்தைகள் இன்றி தவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதம். அதாவது ஒரு சில விஷயங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம், பலமுறை படித்திருக்கலாம், ஆனால் ஒரு சில நேரங்களில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குது பாருங்க. அது வந்து அதுதான் வந்து நம்ம வந்து விதி அப்படின்னு சொல்லலாம். அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சமயம். வாழ்க்கையில் என்ன படிச்சிருந்தாலும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஏதேனும் ஒன்று ஒரு அசம்பாவிதமோ அல்லது உடல்நலக்குறைவோ ஒரு பாதிப்போ ஏற்பட்டுவிட்டால் அது எப்பொழுது நீங்க வேண்டும் என்று அவன் எழுதியிருக்கிறானோ அப்பொழுது அதற்கான சமய சஞ்சீவிகள் தோன்றும் அப்படின்னு உங்களுடைய பிரவச்சனத்தில் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அது மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்டல், நல்ல விஷயங்களை சொல்லுதல், இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தான் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இதுவும் வந்து ஒரு விளையாட்டான ஒரு விஷயமோ அல்லது மனிதர்கள் தீர்மானித்து நான் சொல்கிறேன் இவர் கேட்குறார், நான் கற்றுக் கொடுக்குறேன் இவர் கற்றுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கற்றுக் கொடுப்பவருக்கும் அந்த ஒரு நிலை வர வேண்டும், கற்றுக்கொள்பவர்களுக்கும் அந்த ஒரு நிலை வர வேண்டும். அந்த நிலை அப்படிங்கிறது தான், அதுதான் நம்ம தொடர்ச்சியாக டெய்லி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அதனுடைய தபஸ் அதை அப்படி கூட்டு வச்சு அந்த மாதிரியான ஒரு சதஸ் அமைஞ்சு கொடுத்தல் கொள்ளல் இரண்டும் இனிதாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறத அவர் சொன்ன மாதிரி யாரோ பண்ணிட்டுருக்கா, அதெல்லாம் யாரோ பண்ணிட்டுருக்கா, எங்கேருந்தோ பண்ணிட்டுருக்கா, எதுக்காகவோ பண்ணிட்டுருக்கா. நம்ம எல்லாம் கருவிகள் என்று சொன்னால் அது சற்றும் மிகையான கூற்றாக இருக்காது. ரொம்ப பிரமாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு அது வந்து உண்மையிலேயே பாராட்டு குறைவது. இன்றைக்கு அவர் நிறைய தூண்டி இருக்கிறார், அங்கங்கே அணைந்து அதாவது தவிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆர்வம், பொங்கி பீரிட்டு வரக்கூடிய ஆர்வம், கற்றல் அப்படிங்கிறது மேலே உள்ள மோகம், இதெல்லாம் எல்லாருக்குமே இயல்பாக இருந்துன்னு இருக்கு. அது அப்படி சட்டல் லெவலில் அப்படி அமைங்கி இருந்துன்னு இருக்கு. பல்வேறு விதமான உளவியல் சூழல்கள் நம்மளை போட்டு அழுத்தின்னு இருக்கிறதுனால முடியல. ஒவ்வொரு உயிரும் கற்றலை நோக்கியும் கற்றதனாலான பயன் வாலறிவன் நற்றால் தொழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நோக்கி ஒவ்வொரு ஆத்மாவும் தவம் பண்ணின்னு இருக்கு. அதை கரெக்டாக தூண்டி விடுறது தான் ஆச்சாரியர்களுடைய வேலை. அது ரொம்ப அழகாக இன்றைக்கி செஞ்சார் அவர், பிரமாதமாக செஞ்சார். நிறைய பேருக்கு இதை இங்கே நேரில் கேட்டவா திருப்பி வந்து காணொளியில் காண்பவர்கள் பல பேருக்கு வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அருமையாக அறிமுகமாயிருக்கு. அதோடு இல்லை, ஆதிசங்கரருடைய தத்துவம் அப்படிங்கிறது அத்வைத்தம். அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் அடைந்து விட்டார். அடைந்து விட்டதோடு இல்லாமல் அதை ஒரு முதல் முறையாக அது ஒரு தத்துவம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதற்கு முந்தைய திருமூலர் வந்து பல்வேறு விதமாக அதை சொல்லியிருந்தாலும் திருமூலர் வந்து அத்வைத்தம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி நிப்பாட்டலை. அத்வைத்தம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி நிப்பாட்டினது வந்து ஆதிசங்கர பகவத்பாதால் தான்.
அந்த ஆதிசங்கர பகவத்பாதால் வந்து சண்மத ஸ்தாபனம் பண்ணி பக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி இத்தனை விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது வந்து இந்த பக்தியும் ஞானமும் ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகள் என்று கூறினால் அதுவும் சற்றும் மிகையாகாது. இரண்டுமே நமக்கு தேவை. சில பெரியோர்கள் வந்து ஒன்று பக்தி மார்க்கத்தை கடைபிடி இல்லை ஞான மார்க்கத்தை கடைபிடி அப்படின்னு சொல்லுவா, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் ஷணப்பித்தம் ஷணம் ரோகம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவத்தில் வந்து ஒரு வார்த்தை உண்டு. இது வந்து பித்த சரீரமாக வாத சரீரமாக மூன்று விதமான நாடிகள் உண்டு. அந்த நாடியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு உண்டு. ஆனால் இந்த மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் மாறிண்டே இருக்கும். ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும். அப்போது இந்த இரண்டையும் இரண்டு ஒரு ஒரு மாட்டு வண்டியில் ரெண்டு மாடு பூட்டி நம்ம போகிற மாதிரி பக்தி ஞானம் இரண்டையும் ரெண்டு பக்கம் பூட்டினாதான் நம்ம சரியான இடத்த போய் அடைய முடியும் என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஆதிசங்கர பகவத்பாதால் அத்வைதத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த அத்வைதத்தை நோக்கி செல்வதற்குண்டான பக்தியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகையாகாது. அது ரொம்ப அழகாக இன்றைக்கி சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற அது ஒரு தோற்றுவாய் அவருக்கு, அதை வச்சுட்டு அவர் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே சொன்னார். இன்றைக்கி சுப்பிரமணிய புஜங்கம் வந்து ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை சுற்றி அவர் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அது முதல்ல உள்வாங்கி ஜெரிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைய நிகழ்ச்சியை போஸ்ட்போன் பண்ணி நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, அந்த சாப்பாட்டை சாப்பிட்ருக்கு, சாப்பிட்டது ஜெரிக்கணும், ஜெரிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைய நிகழ்ச்சி வந்து நாளன்னைக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டு எல்லார் சார்பாகவும் விண்ணப்பிச்சுண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, தேங்க்யூ.